காதலித்துப் பார். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும். உலகம் அர்த்தப்படும். ராத்திரியின் நீளம் விளங்கும். காதலித்துப் பார். உனக்கும் கவிதை வரும். கையெழுத்து அழகாகும். தபால்காரன் தெய்வமாவான். காதலித்துப் பார். உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும். கண்ணிரண்டும் ஒளிகொள்ளும். காதலித்துப் பார். தலையணை நினைப்பாய். மூன்று முறை பல் துலக்குவாய். காத்திருந்தால் நிமிஷங்கள் வருஷம் என்பாய். வந்துவிட்டால் வருஷங்கள் நிமிஷம் என்பாய். காதலித்துப்பார். இருதயம் அடிக்கடி இடம் மாறி துடிக்கும். நிசப்த அலைவரிசைகளில் உனது குரல் மட்டுமே ஒளிபரப்பாகும். காதலித்துப்பார். உன் நரம்பே நானேற்றி உனக்குள்ளே அம்புவிடும். காதலின் திரைச்சிலையை காமம் கழிக்கும். காதலித்துப்பார். ஹார்மோன்கள் நைல் நதியாய் பெருக்கெடுக்கும். உதடுகள் சகாராவாகும். தாகங்கள் சமுத்திரமாகும். பிறகு கண்ணீர் துளிகள் சமுத்திரம் அடங்கும். காதலித்துப்பார். பூக்களில் மோதி மோதியே உடைந்து போக உன்னால் முடியுமா? அகிம்சையின் இம்சையை அடைந்ததுண்டா? அழுகின்ற சுகம் அறிந்ததுண்டா? காதலித்துப்பார். உன்னை உனக்குள்ளே புதைக்க தெரியுமா? சபையில் தனிமையாகவும் தனிமையை சபையாகவும் உன்னால் ஒண்ணுமா? அத்வைதம் அடைய வேண்டுமா? காதலித்துப்பார். ஐந்தங்குல இடைவெளியில் அமிர்தம் இருந்தும் பட்டினி கிடந்து பழகியதுண்டா? வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டே வாழவும் முடியுமே. அதற்காக வேணும் காதலித்துப்பார். சம்பிரதாயம் சட்டை பிடித்தாலும் உறவுகள் உயிர் பிழிந்தாலும் விழித்து பார்க்கையில் உன் தெருக்கள் களவு போயிருந்தாலும் ஒரே ஆணியில் இருவரும் சிக்கன சிலுவையில் அறையப்பட்டாலும் நீ நேசிக்கும் அவனோ அவளோ உன்னை நேசிக்க மறந்தாலும் காதலித்துப்பார். சொர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்று இங்கேயே நிச்சயம். காதலித்துப்பார். 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 No tension, relax.
கேட்ஸ்க்கும் பாகிஸ்தானின் முஷரஃபுக்கும் பிரிட்னி ஸ்பியர்ஸின் லவ் கண்ணுக்கும் ஹாப்பி நியூ இயர். நம் பூமியில் மக்கள் தொகை 500 கோடி தானே, எல்லோருக்கும் சேர்த்து சொல்வோம் ஹாப்பி நியூ இயர். தை தை தித்தித்தோம் நெஞ்சில் அதிகினதோம் கொண்டாடு சகோதரா. பூமி ஆகாயம் எங்கும் உற்சாகம் ஷேகந்த சர்வேஸ்வரா. ஏசி அத விடுற குட்டு பாவாடை போட்டு பிள்ளைகளோட டான்ஸ். திருவிளையாடல் படம் பாத்தீங்களா? அதுல சிவபெருமான் ஸ்மோக்கே பேட்டில சும்மா கும்பிடு வருவார்ல, அதே மாதிரி இப்ப நாம இருக்கிறோம்டா. ஆனா ஒண்ணு, இந்த போரல மட்டும்தான் எவ்வளவு ஓவர குடிச்சாலும் ஸ்டெடியா வாமிட்டே வரமாட்டாங்க. இங்க வாங்கிட்டு okay, I'm all right. I'm all right. Okay, Daddy. Thank you. என்னடா எதிரில் எந்த பிகருமே இல்ல, எந்த லுக் விட்டுட்டு இருக்க? ஏய், நான் ஒன்னும் லுக் விடல, அப்பத்துல இருந்து அவன் தான் லுக் விட்டுறான். கேட்க மாட்டீங்களா? ஆமாண்டா மச்சான், திரும்ப திரும்ப ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதான் திரும்ப திரும்ப பாத்து பாத்து. ஏய், என்னடா என்னடா லுக் விடுற? பேசிக்கிட்டே இருக்கல மரியாதை கொடுக்காம போற. ஹலோ, நான் ஒம்பு பண்றியா? லுக், நான் எதுக்கு உங்ககிட்ட ஒம்பு பண்ண? நிறுத்துடா, பண்ணது தப்பு, என்ன பிலிம் காட்டுற? என்னடா ஹைஜீனிக்கா தண்ணி அடிக்கிறன்னு பாக்குறியா? லோக்கல் மா பக்கா லோக்கல் சொல்ற அமைச்சு. லோக்கல் என்ன தெரியுமா? காட்டு தபார். உன் ஃபேமிலி பத்தி பேசுற அமைச்சா? ஷர்ட்ல இருந்து கையை எடுக்க, அப்பா இன்னும் தூங்கலையாப்பா? உனக்கு தான் காத்திருக்கேன். ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ பா. தம்பி, ம், புது வருஷம் பிறக்க பிறக்க என் வயத்தை கலக்குதுடா. உனக்கு வயசாயிட்டே போகுதுல்ல, ஏன்பா நம்ம கடை வியாபாரம்லாம் எப்படிப்பா இருக்கு? அந்த ஏரியாலே நம்ம கடை தான்பா நம்பர் ஒன்னு. என்னப்பா நம்பர் ஒன்னுங்கிற? ஆனா மாசம் பிறந்தா கடை வாடகை கொடுக்கணும், எம்இ பில் கட்டணும்னு என்னைய பணம் கேட்கறியப்பா? ஏன்பா இந்த பிசினஸ் சரியா வரலன்னா விட்டு வச்சுட்டு வேற ஏதாவது பாருப்பா. அது எப்படிப்பா? நீங்களே சொல்லுங்க. நம்ம வீட்டு பின்னாடி ஒரு தென்னங்கன்று வச்சிருக்கீங்க, அது விட பலன்னு 10 வருஷம் கழிச்சுதான் தெரியும். அதே மாதிரிதான் பிசினஸும், முன்னாடி போட தான்பா பின்னாடி எடுக்க முடியும் அப்படிங்கிற. ஆமா ஏன்பா,
ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்திருக்கியா? என்ன வார்த்தை கேட்டுட்டீங்கப்பா? அந்த ஸ்மெல்ல எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு தெரியாது. நான் உங்க பிள்ளைப்பா. பசங்களாம் டே அசோக், இன்னைக்கு நியூ இயர்டா, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாளா தண்ணி அடின்னு கெஞ்சினானுங்கப்பா. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு போனா மாட்டிக்கன்னு மேல ஊத்தி விட்டானுங்கப்பா. டே, ஒரு விதத்துல பார்த்தா ட்ரிங்க் சாப்பிடறது கூட தப்பு இல்லடா. உலகம் ஃபுல்லா ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்னா ஏன் பிரிச்சு வச்சான்? தனி ஒரு மனிதன் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனா மத்த ஆறு நாளும் கடுமையா உழைக்கணும். ஆறு நாள் கடுமையா உழைச்சிட்டா ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லடா. நிஜமா நான் தண்ணி அடிக்கலப்பா. உனக்கு சொல்லலடா, பொதுவா சொல்றேன்டா. அந்த நாய் கூடவே போயிருக்க கூடாது, அப்பா கையில கெட்ட பேரு. டே, சாப்பிடுறா. அப்போ இனிமே நான் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்ற. இனிமே என்ன பத்தியோ, என் கடை பத்தியோ கவலையே வேண்டாம். இன்னும் ஒரு வருஷத்துல நம்ம ஃபேமிலி ரேஞ்சே வேற. கடையை வச்சு கொடுத்தா சனியனுங்க என்ன ஆட்டம் போடுறாங்க பாரு. நீ போடுமா காய? நாட்டு எங்கெங்கயோ பூகம் வருது, பாழப்பட கடைக்கு மட்டும் வரமாட்டேங்க. என்னை போச்சு, என்ன ஒன்னாய் போச்சு? அண்ணாச்சு வந்து போட்டுங்கிறா, நான் உள்ள போறேன். கேட்டா இல்லன்னு சொல்லுங்க. நீ உள்ள இருக்கிறேங்கறத நான் சொல்ல மாட்டேன். வாய மூடுங்கிற. நான் மூடுவேன். சுட்ட மட்டும் கொடுக்கணும் வச்சுக்க. அப்புறம் கருமாதால சொல்லிட்ட அம்புடுதான். எங்கடாவ யாருங்க அண்ணாச்சி? அதனால இங்க வீணா போனவ திருப்பாள அவனால. இங்க எல்லாருமே வீணா போனவன் தான். நீங்க எந்த வீணா போனவன கேக்கிய? அதனால அசோக்குன்னு ஒரு புறம் போக இருப்பாள் அவனால. கடைக்கு இவன் பேர் வராது. எங்கடாவன் அண்ணாச்சி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னாச்சு? திருச்சிக்கு அசோக் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது லாரி ஆக்சிடென்ட்ல ரெண்டு கண்ணு போயிருச்சு. என்ன கதவுறியா? அது எப்படி இல்ல, லாரி ஆக்சிடென்ட்ல கண்ணு மட்டும் போகும். குத்துறது கம்மி லாரி. என்னாச்சு கம்மி லாரி? எங்க ஆத்தா ஏற்கனவே சொல்லமான சாமி காது குத்திட்டால. இந்த கண்ணு போச்சு காது போச்சுங்கிற பஞ்சாயத்துல வேணால எனக்கு வட்டி போச்சு. எண்ணி 15 நாள் கழிச்சு வருவேல, வட்டி மூலம் சேர்த்து கொடுக்க சொல்லு. இல்லன்னா நான் பேச மாட்டேன். திருப்பா சேர்த்து 60 பேசும் சொல்லி வைல. ஏய் வான்கோழி, ஏன்னா பாத்து குருடான்னு சொன்ன? அதை மட்டும் அவன் சொல்லணும் வச்சுக்கோ. அண்ணாச்சு ஒன்றரை நோண்டி போடுவான். இனிமே அண்ணாச்சு பாயிண்ட் ஆஃப்ல நீ பிளைண்ட் தான், ஃபாலோ பண்ணிக்கோ. என்ன ஏன்டா நச்சரிச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பாட போய் கேளு. அண்ணன் தம்பி ஒத்துமையா இருங்களேடா. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு? நீங்களே கேளுங்க. அவனை நீங்க கண்டுக்கிறது இல்லையா, எதுவுமே செய்யறது இல்லையா, மூத்தவனுக்கு தான் எல்லாம் செய்யறீங்கன்னு குறையா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்பா, போன மாசம் தானப்பா உனக்கு 18,000 கம்ப்யூட்டர் கிளாஸ் கட்டினா, அதுக்குள்ள பண்ணிட்டியா? ஆமா, எனக்கு மட்டும் 1,000, அண்ணனுக்கு 100,000. அவன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. என்ன பெரிய பிசினஸ் ஆஃப்டர் ஆல்? டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு 150 கேட்டிருந்தேன், அது கூட இல்லன்னு சொல்லிடுச்சு. அன்னைக்கு அவன் கையில பணம் வந்திருக்காதுரா? டேய், என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணன். அது மட்டும் இல்ல, அவன் என் மூச்சு காத்துப்பா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, இந்த குடும்ப பாரத்தை சுமப்பான்ப்பா. அவனும் ஒண்ணும் சொல்லாதப்பா. நல்லா சொல்லுங்கப்பா. அண்ணன் நல்ல டிரெஸ் போட்டா பிடிக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா பிடிக்காது, சரியான சாடிஸ்ட். என்னல இவன் கண்ணுதுக்கான்னு சொன்னா போஸ் கொடுத்து நிக்கான். இருள வர எஸ்
எக்ஸ்கியூஸ் மீ, டைம் ப்ளீஸ். பாத்துக்கோ. ஒருவேளை நம்ம வந்ததை பாத்துருப்பானோ? டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். கீரி பார்க்க போறான் போல. சார் 12B பஸ் போயிடுச்சிங்களா சார்? சார் பக்கத்துல யாருமே இல்லீங்களா? இருக்கீங்களா? பானை இடத்துல வந்திருக்கிறேன், கொஞ்சம் தள்ளி போ. போயிட்டு வர்றேன் சார். யோய், அந்த பக்கம் யா? சரிங்க சார். கருப்பு கிளாஸ் போட்டதால தப்பிச்சோம். பாடா. ஆஹா, இப்ப மாட்டினடா. தம்பி ரைட்ல போவாங்க, ட்ரைனேஜ் இருக்கு, லெஃப்ட்ல போங்க. இவன் இந்த பக்கம் போ சொல்றான். ஐயோ, மறுபடியும் டெஸ்ட் வைக்கிறாரா? கொக்க மக்கா, என்ன யோசனை? போப்பா, மறுபடியும் தப்பு பண்றீங்கல்ல? கரணம் தப்புனா மரணம். ஐ மிஸ், அது உனக்கு வரணும்டா. செங்குத்தா போ. ரைட்டா ரைட்டா. அதுவே நல்ல கலர். இன்னும் சேத்துல வந்தா சுத்தம். ஓடா ராஜா. அப்படிதான், அப்படியேதான். இன்னும் போ. அப்படிதான் போ. ஹலோ, என்ன சார் எங்கயோ பாத்துட்டு வரீங்க? சாரி மேடம், நான் பிளைண்ட். ஓ சாரிங்க, தெரியாது. மெட்ராஸ்ல ரெண்டு கண் இருக்கவங்கள ரோட்ல போறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்க பிளைண்ட், கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக்காவது வேண்டாமா? இருந்துச்சு மேடம், ஜஸ்ட் இப்பதான் பஸ்ல வர சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மந்த் எண்ட், நெக்ஸ்ட் வீக் சாலரி வாங்கி தான் வாங்கணும். சரி, இப்ப நீங்க எங்க போறோம்? தடியும் கிட்ட இருந்து தப்பிச்சா போதும். சும்மா ரோட் கிராஸ் பண்ணி விட்டா போதும். வாங்க. இவன் உண்மையாலுமே நல்ல கண்ணதால. ரொம்ப தேங்க்ஸ் மேடம், போயிட்டு வரேன் மேடம். ஓகே, ஒரு நிமிஷம், கொஞ்சம் வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, வாக்கிங் ஸ்டிக் இருக்கா? இருக்கு மேடம். இது 200 ரூபாய், 110, இது 90 ரூபாய். இது எவ்வளவு சொன்னீங்க? 200 ரூபாய். இது எடுத்துக்கிறேன் மேடம். இப்ப நாம எங்க இருக்கோம்? ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்டிக்க வாங்கிக்கோங்க. பரவாயில்ல மேடம், நெக்ஸ்ட் வீக் சேலரி வாங்கி நானே வாங்கிக்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த பாதையை கடக்கணும்ல. ரோட் கிராஸ் பண்ணி விட தூரத்துக்கு வேணா நான் வரலாம், ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட வர போறது இதுதான். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன எங்க பாக்குறீங்களோ அங்க இந்த பணத்தை கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். என்ன ஓகே மேடம், நீங்க எப்படி என்ன பார்க்க முடியும்? நான் உங்களை எங்க பாக்குறேனோ அங்க வாங்கிக்கிறேன். ஓகே, வரேன். தேங்க்ஸ் மேடம். அந்தி மழை பொழிகிறது. ஹலோ. ஹாய், என்னயா? இல்ல ஒண்ணுலடா. வெண்ணெய் என்ன? ஐயோ, நாம எல்லாம் போட மாட்டேங்க. பிளஸ் பியூர் கிறிஸ்டின். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் கேக்குறேன். போ, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தங்க விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்ப இருந்தே சுதாவுக்கு ஏதாவது நாலு நகை நட்டு பண்ணாதானே நாளைக்கு நாம கஷ்டம் இல்லாம இருக்கும். வாஸ்தவம்டாமா? ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அரியஸ் பண்ண 25,000 வந்திருக்குல்ல, அதுல ஏதாவது நகை நட்டு வாங்கலான் இருக்கேன். ஒண்ணும் இல்ல, அதுல அந்த ஹவுசிங் லோன் அடைச்சிடலான்னு பார்த்தேன். நீ சொல்லும் சார் தான் வாங்கிக்க. ஆஹா,
ஆஹா, அப்பாவுக்கு அரியர்ஸ் பணம் 25,000 ரூபாய் வந்திருக்கா. ஜாலிதான் அப்படின்னு நடிக்கிற அப்பாக்கு அரியர்ஸ் பண்ணி 25,000 ரூபாய் வந்து எனக்கு 10,000 ரூபாய் போதும். தினக்கு தினக்கு தின போலியா போனா நகரதீனு அசோகி அசோகி எங்க அம்மாவை காப்பாத்துறா. என்ன நடு வீட்டுல வந்து கத்துற? இல்லடா, எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுடா. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்? வயசுல ஐயோ, அதுக்கு பக்கத்துல இருக்கிற 24 hours ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. 10,000 ரூபாய் தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. நீ தாண்டா எங்க அம்மாவை காப்பாத்தணும். ஏய், இதுனா பேங்கா? போன வாரம் 500 ரூபாய்ங்க. 500 ரூபாயா? அதே சேர்த்து கொடுத்துறேன். நான் கடை வச்சுக்கிறதுக்கு அந்த உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்காக இல்ல. கிளம்பு, 10 பைசா இல்ல. மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதா. நீ மட்டும் தான் எங்க அம்மாவை காப்பாத்த முடியும். ஏன், நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டா? கிரி இல்ல, பாபு இல்ல, சதீஷ் இல்ல, அவனு கிட்ட போய் கேளு. வந்துட்டா திறந்து விட்டுல நாய் வர மாதிரி. ஏய், சுமார் எப்ப என்ன பேசணும் தெரியாது உனக்கு. தம்பிங்க வா. இல்லடா, தம்பிங்க வாயா. சும்மா வா. ஏய், புடா. உனக்கு இப்ப எவ்வளவு பணம்னு சொல்லு. அங்கிள், எங்க அம்மாவுக்கு செகண்ட் அட்டாக் அங்கிள். அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் 2,500 ரூபீஸ் ஆகுது. அப்புறம் டாக்டர் ஃபீஸ், நர்ஸ் ஃபீஸ், அப்புறம் மருந்து மாத்தலாம் சேர்த்து ஒரு 10,000 ரூபீஸ் கிட்ட ஆகுது. எனக்கு இருக்குது ஒரே அம்மா அங்கிள். நீங்க தான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். இரு இரு, ஏய் இங்க வாடா. என்னடா பேசுற? ஒரு ஆபத்து தானே வந்து கேக்குறான். தெரிஞ்சவங்க தானடா தெரிஞ்சவங்களுக்கு உதவி கேட்க முடியும்? நாளைக்கு நமக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்க, நாலு பேர் உதவி வேண்டாம். அது சரிப்பா, இப்ப ஏது நமக்கு அவ்வளவு பணம்? எனக்கு அரியர்ஸ் பண்ண 25,000 ரூபாய் வந்திருக்குடா. அப்படியாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு? அந்த பணம் இருந்தா தங்கச்சிக்கு நாலு நகை நட்டு வாங்கி போடலாம். நகை நட்டு வாங்கின பீரோல வச்சாண்டா அழகு பார்க்கணும். இவனை ஹெல்ப் பண்ண ஒரு உசர காப்பாத்தின புண்ணியம் கிடைக்கும்ல. நீ சும்மா இரு, மரகதா அதுலயே 10 ரூபாய் எடுத்துட்டு வா. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்களை காப்பாத்த அசோகப்பான்னு ஒரு தெய்வம் இருக்குமா. ஏய் தம்பி, இங்க வா. இப்ப பணம் கொடுத்தா எப்ப திருப்பி தருவா? மச்சான், எப்படா திருப்பி தருவா? அங்கிள், எங்க அம்மா பஸ்ல ஏதோ வளர்றேன். நான் 1 மாசமோ 2 மாசமோ வட்டியோட சேர்த்து திருப்பி தந்துடுறேன் அங்கிள். வட்டி கட்டில ஒண்ணு வேணாம், இதை திருப்பி கொடுத்தா போறோம். போ. ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்புறம் நான் உங்க சன்னுக்கு 500 ரூபீஸ் கொடுக்கணும். நான் அதையும் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன் அங்கிள். அதுக்கெல்லாம் இப்ப அவசரம் இல்ல. அம்மாவை கவனி. போ. அம்மா, நானும் வந்து கவனிக்கிறேன். பா. நீ உங்க அப்பா அம்மா ஒழுங்கா கவனி, நான் எங்க அம்மா கவனிச்சுக்கிறேன். தாய் மேல எவ்வளவு பாசம். நல்ல வேலைங்க நகை கடை போகாம இருந்தேன். எல்லாம் நல்லதுக்கு தாண்டே. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு இறக்க கொண்டு ஆகாதுப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்க போற நீ? பா, நீங்க என் மேல வச்ச நம்பிக்கை 100% ஓகே. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல, அவன் மேல எனக்கு டவுட்டாவே இருக்கு. அந்த பணம் கரெக்டா ஹாஸ்பிடல் போய் சேருதா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடுறான். வைக்கிற உனக்கு பொறுப்பு. டே பொறுப்பு. அப்ப பணம் எங்க? என்ன பெரிய பணம்? என்ன 5,000 ரூபாய் மீதி? 5,000 ரூபாய் மீதி வந்து என்னடா மீதி? டேய், நேத்து ஆளுக்கு பிறந்த நாள்ரா. அதுக்கு டபுள் சைடு லவ்வா இருந்தா பரவாயில்ல, ஒரு கிரீட்டிங்ஸ்லயே அன்பை சொல்லிருப்பேன். ஒன் சைடு லவ்டா, அதான் அவ பேரை சொல்லி 5,000 ஃபிகர்களுக்கு நான் அன்னதானம் பண்ணிட்டேன்டா. அன்னதானம்? அண்ணா தானமா? அடிதான பாத்திருக்கா? அவன் குடிக்க கஞ்சி இல்லாம இருந்தாலும் இருப்பானே தவிர இந்த பண்ணாடிய தினந்தோறும் பாக்காம இருக்க மாட்டான். தினமும் காலையில 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மண்ண கவிட்டு இருப்பிய. இந்த மணிக்கு தானா? பேர் என்னடா? ஐ திங்க் சித்ரா நினைக்கிறேன். என்னது சித்ரா நினைக்கிறியா? வேற ஊர்ல நமக்கு எதுக்குடா? ஆள் மடிஞ்சா போதாதா? நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுமா? வேணாம்ப்பா, நீ ரொம்ப நல்லவன். கிட்ட போய் டான்ஸ் பண்ண வெச்சுக்கோ, அவன் பக்கம் சாஞ்சிருவான். நீ ஆடி ஆளை கவுக்குறவன்டா. டேய், இவள மடக்கறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அதான் குயிக்கா போய் ஒர்க் அவுட் பண்றேங்கற. நான் இன்னும் 2 வருஷம் காத்துனால பரவாயில்ல. நான் போய் பேசுறேங்கற. வேணாங்கற. வரேங்கற. டேய், சொன்னா கேளுடா. டேய், இவன் கிட்ட சொன்னது பெரிய தப்பா போச்சுடா. ஹலோ, ஒரு நிமிஷம் வணக்கங்க. நான் உன்கிட்ட தனியா பேசணும். நீங்க ரெண்டு பேரும் போங்கடி, நான் வரேன். அது வந்து
சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, அது நிக்கறானே கருப்பா கலையா கூலிங் கிளாஸ் போட்டு அவன் ஃப்ரெண்டுங்க. அதுக்கு என்ன இப்போ? ரெண்டு வருஷமா உங்க பின்னாடி நாய் மாதிரி லோ லோனு அலையறாங்க. தெரியும். அவன் உங்ககிட்ட பேசணும் துடியா துடிக்கறாங்க. அதுவும் தெரியும். ஆனா பேச மாட்டேங்கறாரே. சோ அவன் வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க ஓகே பண்ணுவீங்க? ஷூர். ஓ ஏ அறிவு கட்ட முண்டோ. வாடா. இதெல்லாம் திட்டாதீங்க. சாரி. போ போ. சலோ வாடி. வக்க வரது பார் குழந்தைக்கு. வா செல்லம் வா. ஹாய். ஹாய். ஹலோ. ஹலோ. ஹாய். ஏய் காதலுக்கு மரியாதை கொடுத்தது போதும் மச்சான். ரெண்டு வருஷம் போராட்டடா பேச வச்சுட்ட ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஏய் அவன் முன்னாடி நட்பை கேவலப்படுத்தாதரா. ஒரு பொண்ணோட மனசை தவிக்க வச்சுட்டா. ஓ பீச் போ, பார்க் போ, எல்லா இடத்துக்கும் போய் உன் மனசுல இருக்கிறத சொல்லி காதல வாழவை. பத்தாது, கூட ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அவங்க கொஞ்சம் ஓபன் டைப்னு நினைக்கிறேன். நானும் அதான் நினைச்சேன். பணக்கார வீட்டு பொண்ணுடா. எல்லாத்தையும் எடுத்துட்டு ஏசி ஹோட்டலுக்கு போய் ஜாலியா செலவு பண்றானே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இவர் மட்டும் வரணும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வரலாம். எதுக்கு? இல்ல மொத்தமா வந்தா கன்செக்ஷன் பண்ணிக்குவேன். ரூம்ஸ் எல்லாம் கூட நானே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐயோ ஓடுறேன். ஒரு மணி நேரத்துல முடிக்கிற விஷயத்த ரெண்டு வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கே. ரெண்டு வருஷம் அலைஞ்சா பரவாயில்லடா, அவளுக்கா இன்னும் ரெண்டு வருஷம் அலைவேங்கிற அந்த நாதாரிப்பே. அடிக்கலாம். ஸ்கோர் என்ன? 103-2. ஹலோ. யாரு? நான் தான் அன்னைக்கு ரோட கிராஸ் பண்ணி விட்டு கையில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்தேனே. ஓ சாரி மேடம், நான் சாலரி வாங்கி எல்லாம் செலவு பண்ணிட்டேன். உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா மணி ஆர்டர் பண்றேன். நான் ரொம்ப ஜென்டில்மேன் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எப்படிங்க? நீங்க எப்படிங்க மேட்ச் பாக்குறீங்க? மேட்ச் பாக்கல மேடம், கேக்குறேன். ஓ சாரி சாரி. இல்லையே, பாத்துக்கிட்டு தானே இருந்தான். பாண்டி பஜார்.
ஹவுஸ்ஃபுல் ஆவதும் பொங்கலாலே. பண்ணகள் பார்த்து பக்கம் லலிதா கெல்லரி, பக்கத்துல ஜொலிக்கிறது பூத்தி சில்சடி. இன்னும் கொஞ்சம் போனா நகரது பெருவடி. கத்துல நுழைஞ்சாலும் பைசா வேணும், எங்களை அசத்த அடி பைசா பாப்பேன். பாண்டி பிரச்சாரல் ஜுதிதார் வாங்கி, பாண்டி பிரச்சாரல் சுடிதார் வாங்கி, அசத்தம் சூப்பர் சீங்கல்லை. எப்பயுமே பார்த்தாலே பரபரப்பா இருப்பான். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போய் பள்ளி மாதிரி பம்புறான். பொம்மல ரம்பத்தான் பம்புறிய, என்ன ஆயி போச்சு உனக்கு? மாசத்தை கொஞ்சம் அடிக்கவை. பத்து நிமிஷத்துக்கு நீ என்ன பரம எதிரி, அதுக்கப்புறம் பரமசிவமா மாறிடுவேன். இல்லங்க, நான் கழுத்துல இருக்கிற பாம மாறி போடுவேன். பத்து நிமிஷம் நீ என்னடா எனக்கு டைம் தருது? ஒன்னு வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. பாத்தியாடா, நாயுடுகால் பொம்மை மாதிரி மினிமம் காஸ்டியூம்ல தாராளமா வராடா. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்தை விட தோணுதடின்னு சும்மாவா எழுதிருக்காங்க. இவளுக்காக நான் செத்தா கூட தப்பு இல்லடா. ஸ்டாண்டர்ட் ரெட் லைட்டா மாத்திரவான் போறல. எண்ணற்ற பிகர்கள் எத்தனை இருந்தாலும் எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே முருகையா, எனக்கொன்றும் கிடைக்கவில்லையே. என்ன போச்சு? வாழ்க்கையில இந்த அளவுக்கு எந்த பேரும் பார்த்தது இல்லடா. ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு நிம்மதியா பார்க்க முடியலையே. இதுதான் பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் பொறாமைங்கிறது. மறுபடியும் பாக்குறாளே, ஒர்க் அவுட் ஆயிரும் போருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா அவளுக்கு பாக்குற பார்வைக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கு. சாந்தமிழ பாப்பழக செய்தா பாட்டுல இறங்கி போடுவாளுக. இன்பிட்டின் கேப்பல பஸ்ல தன்ன ரசிக ரோமியா தேடுவாளுக. எவனாவது ஒரு இளிச்சவாய் மாட்டினான்னு வச்சுக்கோ, ரெண்டே ரெண்டு குட்டு செத்த நேரத்துல அவன் ஹீரோக்கு போடுவாளுக. அவனும் அதை நம்பி மூணு ஸ்டேஜுக்கு மாத்தி மாத்தி டிக்கெட் எடுப்பான்.
பஸ்ஸுக்குள்ள உடம்பு நரம்பெல்லாம் பொட்டச்சு போய் கிடைக்க மாட்டாங்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பான். இறங்கி போகும்போது எக்ஸ்கியூஸ் மீன் சொன்னு வச்சுக்கோ, ஸ்டூப்பிட் திட்டி போட்டு போயிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்ன, பேனத்தை பேனத்தை முடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா விவரம் இல்லைன்னு சொன்னபோது விவரமா கேட்டுக்கோ. உடா வெண்ண, அது உனக்கு. என் ராசி என்ன தெரியுமா? கன்னி ராசி. இப்போ பார். எக்ஸ்கியூஸ் மீ, குட் நேம் பிளீஸ். ஏண்டா நானும் வந்ததுல பாக்கறேன். ஃபர்ஸ்ட் அந்த ரவுடித்தனம் பண்ணிட்டே இன்னைக்கு இருக்குடா உனக்கு. ராஸ்கல், ஏ ரவுடில. எக்ஸ்கியூஸ் மீ, ஏங்க என்ன ஒரு பெரிய தேசிய குற்றம் பண்ணிட்டாருன்னு அரெஸ்ட் பண்றீங்க? ஈவ்டி சிங்மா, பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஈவ்டி சிங்கா? ஏங்க இதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். என்ன மாதிரி 10-15 பொண்ணுங்க நின்னுட்டு இருக்காங்க. எங்களை எல்லாம் கிண்டல் பண்ணாம ஏன் அந்த பொண்ணை மட்டும் கிண்டல் பண்ணனும்? ஏன்னா அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ் அப்படி, பாத்ரூம்ல போட வேண்டிய ட்ரெஸ் அப்படி, பப்ளிக்ல போட்டுட்டு வந்தா இவரன் இல்ல யாரா இருந்தாலும் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. ஈவ் டீசிங்ன்றது ஆம்பளைங்களால மட்டும் இல்லங்க, சில பொண்ணுங்களாலையும் தான். லோ ஹிப்ல புடவை கட்டுறதும், பிரா வெளியில தெரியற மாதிரி ஜாக்கெட் போடுறதும் எந்த ஒரு மனுஷனோட மனசையும் சலனப்படுத்ததான் செய்யும். உண்மையா சொல்லணும்னா, ஒரு ஆம்பளையோட மனசு சலனப்படுத்தின குற்றத்துக்காக அந்த பொண்ணதான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். இந்த சின்ன விஷயத்துக்காக இவரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இவருடைய லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். ஆமாங்க, அந்த பொண்ணு சொல்றது நியாயம்தான். ஏதோ தெரியாம பண்ணிட்டான், பொழைச்சு போட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. ஆமாங்க மேடம். உன் நல்ல நேரம் தப்பிச்சிட்ட. இன்னொரு தரம் உன்னை பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்ஸ். 10 நிமிஷம் ஒரு பொண்ணை பாக்குறதுலயோ பார்த்த உடனே உரசறதுலயோ வாழ்க்கை இல்ல. உங்க லைஃப் உங்க கையில இருக்கு. ஒருத்தர் ஈவ் டீசிங் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணா இருக்கிற நீங்களே இன்னொரு பொண்ணோட தப்பு சுட்டி காட்டினீங்க. இப்படிப்பட்ட உங்களை ஏமாத்தினதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்றேங்க. சாரிங்க. உங்க தப்பு உணர்ந்துட்டீங்கல்ல, ஒரு மனுஷனுக்கு அது போதும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் உங்களுக்காக வாங்கி கொடுத்த வாக்கிங் ஸ்டிக்கர் ப்ளீஸ் ஒரு உண்மையான பிளைண்டுக்கு கொடுத்துருங்க. பல்பு ஃபியூஸ் ஆயிருக்குது, என்ன மேட்டர்? இன்னைக்கு அவளை பாத்தண்டா. யார எப்போ? வேற யாரு? வாக்கிய சிக்க ஜாக்கிங்ல பாத்துருப்பான். அது இல்லடா, கோவில்ல மங்களகரமா பாத்தண்டா. மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பியே. ஆமாண்டா. ச்ச, என்ன இவ்வளவு நான் ஏன் கோயிலுக்கு போறேன்னு இப்ப ஃபீல் பண்றேன்டா.
சத்தியமா சொல்றேன், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவ கொடுத்து வச்சவன்டா. அது ஏன் நீயா இருக்க கூடாது? நான் ஓவராலாம் ஆசைப்படுறது இல்லடா. அசோக் உன் ஆள் போறாடா. ஆசை இல்லைன்னு சொன்னா எப்படி தலைதலிக்க போறான் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ இன்னா சுமாரான பொண்ணே மூஞ்சப்பாருன்னு சொல்லிடுச்ச, அந்த பொண்ணெல்லாம் நினைச்சு பாக்கலாமா? உனக்கு காதல் வேண்டாம். பா ஒரு நிமிஷம் பா, மாச கடைசி கையில 10 பைசா கிடையாது. பணம் இல்லப்பா. ஏன்பா, அம்மா வயித்துல நான் இருக்கும்போது குங்குமப்பூ பாதாம் ஆப்பிள் இதெல்லாம் கொடுத்திருந்தா நானும் செவச்சவனு தங்கச்சி மாரி அழகா பிறந்திருப்பேன்ல. வாசவந்தாண்டா கொடுத்துருக்கலாம், ஆனா நீ என்னைக்கு உங்க அம்மா வயத்துல உண்டானியோ அன்னில இருந்து குடும்பத்துல கட்ச ஆரம்பிச்சிருச்சே. ஏங்க பிள்ளைய பாத்து ஏங்க அப்படி சொல்றீங்க? ஒரு விளையாட்டு சொன்னமா, இந்த பய பிறந்த பிறந்தான கவர்மெண்டே வேலை கிடைச்சிச்சு. உங்களுக்கு என்ன இப்போ, உங்க முகம் அழகா பல பலன்னு வெள்ளையாகணும் அவ்வளவுதானே? இன்னும் 15 நாள்ல உங்க முகத்தை அழகாக்கி காமிக்கிறேன், போதுமா? நிஜமாவா? நிஜமா 100%? ஐயோ பெண் குரலில் பாடவும். காதலை பத்தி எனக்கு ஒரு சின்ன டவுட், ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு அழகு தேவையா? கண்டிப்பா, லவ்ங்கிறது பர்சனாலிட்டி பார்த்து வர்றதுதானே. நீங்க சொல்றத பார்த்தா யாரையோ அதெல்லாம் எனிவே ஆல் தி பெஸ்ட். அவர் சொல்றதும் கரெக்ட் தாங்க, நாங்க மட்டும் கிளியாட்ட இருந்து பையன் மட்டும் காண்டு ஏந்து போயிட்டான் போல. எப்படி நான் கண்டுபிடிச்ச? சோத்து முட்டை நடந்து போக சொல்லதான் பூமியே அதிர்த. சோ ஆம்பளைங்களோட அழகு பார்த்து வரதுதான் காதல், அப்படிதானே சொல்றீங்க? நம்ம பர்சனாலிட்டி வச்சு ஒரு பட்டிமன்றமே நடக்குது. டெஃபினெட்லி அழகு ரொம்ப முக்கியம். அழகு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரசிக்கிறதே இல்ல. ஒருத்தரோட மனசுல காதல் வர காரணமா இருக்கிறதே அழகு மட்டும்தான். இல்லங்க, இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். காதலுங்கிறது அழகுக்கு அப்பாற்பட்டது. சில ஆம்பளைங்க ரொம்ப ஃபேரா இருப்பாங்க, ஆனா அவங்க வைஃப் ரொம்ப சுமாரா இருப்பாங்க. கேட்டு பார்த்தா லவ் மேரேஜ் சொல்லுவாங்க. அங்க அவங்க அழக பாத்திருந்தா காதலிச்சுக்கவே முடியாதே. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அழகு காலப்போக்கல தேகத்தை விட்டு மாறிக்கிட்டே இருக்கிற ஒண்ணு. ஆனா நாம சாகர வரைக்கும் மாறாம இருக்கிறது மனசு மட்டும்தாங்க. ஏன் ரெண்டு பிளைண்ட்ஸ் லவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள என்ன உருவ தோற்றம் இருக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கம், அவங்களுடைய அறிவு திறமை, எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு, இதெல்லாம் ஒருத்தர் கிட்ட இருந்தா அழக தூக்கி போட்டுட்டு அந்த மனச காதலிக்கிறதுல தப்பே இல்ல. எனக்கு இந்த மூஞ்சி போதும்.
தண்ணில இருக்க அடிச்சிட்டாங்க. இவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்க,
ரோட்ல ஒரு பையன் கண்டுக்கலப்பா, அவர் வேற பாக்குறது உன்ன மாதிரியே இருந்தாரப்பா, மனசு கேக்கலையாப்பா, ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணானப்பா, அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுப்பா, தப்பாப்பா? தப்புதான்டா, ஒரு நாளைக்கு 1000 பேர் சாவுறான், அதெல்லாம் பாத்துட்டு இருந்தா ஃபியூச்சர் என்ன ஆகுது? சேச்சே, உன்னை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கேன் பாரு, என் புத்திய செல்வராஜ் சொன்னான்டா, எம்டிட்ட பேசி வச்சிருக்கேன், நிச்சயமா வேலை கிடைக்கணும்டா, எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கியடா. ஐயா உன்னெல்லாம் நம்பி சாரிப்பா. திட்டுங்கப்பா. அண்ணா, அந்த பொண்ணு போன பேர் திட்டினா ஏண்டா, இந்த பொண்ணோட அப்பா தெரிஞ்சா காப்பாத்தினா? ஐயோ, சத்தியமா இல்லப்பா. ஒரு நிமிஷம் ஆகலாம், பிளீஸ். எஸ்கியூஸ் மீ அப்பா. வணக்கம் சார். உங்க அப்பா உடம்பு எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்ல. அசோக் மட்டும் கரெக்டான நேரத்துல வந்து அப்பாவை காப்பாத்தலனா என்ன வேணா நடந்திருக்கும். எல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காரு. ஆனா டிவிஎஸ் கம்பெனில அட்டன் பண்ண முக்கியமான இன்டர்வியூ கோட்டை விட்டார. அவன் கைய கால பிடிச்சா நம்ம இன்டர்வியூ கார்டு வாங்குறான். கொஞ்சம் கூட தெரியாம வணக்கம். எடுத்துக்கோ, உட்கார்ந்து சாப்பிடு. தேங்க்ஸ். ஐயோ, முக்கியமான இன்டர்வியூ ஆமே, அதை போய் மிஸ் பண்ணிட்டீங்க. வேற உட்காருங்க. இன்னொருத்தர் கிட்ட கை கட்டி நின்று வேலை பாக்கறதுலாம் ஒரு வாழ்க்கையாங்க. நம்ம லெவலே வேற. அதை விடுங்க. அப்பா எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. ஐயோ, கொடுங்க. இதான் அட்ரஸ். கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா கண்டிப்பா வரேன். சண்டே டியூஸ்டே ஐயோ, யூ ப்ளடி ஹே. முன்னே ஒரு நிமிஷம் சார், நான் வேணும்னு வந்து இடிக்கல சார், எதாச்சும் நடந்து சார், எல்லாம் பாக்குறாங்க. ப்ளீஸ் கையெடுங்க சார, கையெடுங்க. விட மாட்டேன்டா. புடிச்சுக்கோ. யூ ஸ்கவுண்டல், பிரச்சனை பண்ற, வீணா பிரச்சனை பண்ற, என்ன கொல்ல முயற்சி பண்ற. ஐயோ, இல்ல சார், எதாச்சும் நடந்ததுன்னா நம்ப மாட்டீங்களே? இல்ல, யூ விஷ் டு கில் மீ ப்ளடி. யூ பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. சார், எஃப்ஐஆர் போட்டு விட்டுறாதீங்க. யூ ஹேவ் டு டேக் சீரியஸ் ஆக்ஷன். யூ ஹேவ் டு பனிஷ் ஹிம் சார். டஸ்ஸு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறான் சார், அதெல்லாம் நம்பாதீங்க. தமிழ்ல விசாரிங்க, அது அழகு. ஏய், கொஞ்சம் பொத்திட்டு சும்மா இருக்கிறியா சார்? இங்கிலீஷ்ல பேசினா எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா? நம்மள அரெஸ்ட் பண்ண விஷயம் எங்க ஏரியா பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. உனக்கு சேர்த்தான் பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? திருநாட்டு அவன் பேண்ட கழட்டி. ஐயோ, வேணாம் சார். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு இவன் தான் சார் காரணம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த கேத் மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். Thank you sir. Nanu thank you sir. Hey.
நண்பா, இப்படி அந்த இடத்துல விட்டு போறிய வெல்ல நண்பா. யோ திருநாட்டு, அவன ட்ரீட்மென்ட்க்கு ரெடி பண்ணு. ட்ரீட்மென்ட்டா? ஸ்விமிங் பூல் டிரஸ் சார், இது எதாச்சும் நடந்த ஆக்சிடென்ட் சார். என்னடா ரொம்ப நடிக்கிற? ஹலோ சொல்லுங்க சார். இந்த ஒரு இடத்துக்கு தான் வாழ்க்கையில வராம இருந்தோம். இங்கேயும் வர வச்சிட்டேன் சார். அனுப்பிச்சிரு சார். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார், ஓகே சார, ஓகே சார. வணக்கம் சார். வச்சிருக்கேன் சார். சார் வணக்கம். சரிங்க. ஆமா இவன் உங்க மகனா? இல்லீங்க. என்னப்பா சார், மூத்த பையன் சார், குடும்பத்துக்கு மூத்த பையன் சார். மூத்த பையன் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் தெரியுது போல. இவன் தேவையே இல்லாம ஒரு ஆளை அடிக்கடி முறைச்சிருக்கிறான். அந்த ஆள் அட்டம் டூ மரணம் கேஸ் வேற கொடுத்துருக்கேன். நிறைய தடவை தேவையில்லாம முறைச்சிருக்கேன், ஓத்துக்கிறேன். ஆனா இது எதாச்சும் நடந்தது சார். வாய முடா ராஸ்கர். சார், என் பையன் பண்ண தப்புக்கு சட்டப்படி என்ன தண்டனையும் அதை கொடுங்க. அஸ் அ ஃபாதர் நான் கொஞ்சம் கூட அப்ஜெக்ட் பண்ண மாட்டேன். ஏய், பெத்த தாய் தகப்பனுக்கு பணம் காசு சம்பாரிச்சு கொடுக்குறீ இல்லையோ, அவங்க மான மரியாதை போறக்கு நீ காரணமாயிர கூடாதா? நியாயம் சார், ரொம்ப நியாயம் சார். அந்த பையன் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார். சோ நான் இதை எஃப்ஐஆர் போட்டேன்னா இவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். கூட்டிட்டு போங்க. போடுங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்களே, இப்ப எப்படிமா இருக்கு? நெஞ்சு வலியா? எனக்கா? உங்களுக்கு ஸ்ட்ரோக் சீரியஸா இருக்கீங்கன்னு உங்க பையன் 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனாமா? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற வரைக்கும் என் மகன் உருப்படியாதான் இருந்தான். ஆனா என்னைக்கு மெட்ராஸ்க்கு வந்து உங்க மகனோட சேர்ந்தானோ அன்னைக்கே உருப்படாம போயிட்டான். உங்க பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைங்க, இல்லனா நீங்க தெருவு கொந்துருவீங்க. என்ன இவ வண்டி நிக்குது? உன் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு, உங்க ஒப்பேன் டென்ஷன் ஆகவே இல்லையா? மச்சான், எங்க அப்பன் டென்ஷன்ல ஒரு டென்ஷனாடா, 2 சொட்டு கண்ணு விட்டா எல்லாம் டுபு. மச்சான், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப நாளா உனக்கு கேக்கணும்னு ஆசைடா. என்னடா மச்சான்? ஆனா நான் கேட்டேன், எதுவும் தப்பா நினைச்சிட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள சொல்ற. எனக்கு ஒரு ஆஃப் வேணும்டா. எவ்வளவு நான் சாப்பிடுறா? 2 ஃபுல். என்ன நடக்க போதோ? எங்க வந்ததும் வராதுமா புள்ளைய? சும்மா இருக்கேன்.
பா பிரசாதம் வானவா சரி பா நீங்க மேல கோமா இருக்கீங்க நல்லா தெரியும்பா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லாமலாம் கடை விட்டுட்டு போலப்பா ஜாதகத்துல எனக்கு ராகும் கேதும் ஒத்து வரலையா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளும் எண்ணையும் போட்டா எல்லாம் சரியானுதோ அம்மா தான் சொன்னாங்க ஏய் நான் எப்படி சொன்னேன் சும்மா இரு சொல்லல சரி விடுமா நீ சொல்ல நானா தான் போனேன் எதுக்கு போனேன் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னா போனேன் நம்ம குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் போனேன் நான் கோயிலுக்கு போயிட்டு வர கேப்ல நீங்க கடைக்கு வந்து போயிருக்கீங்க சனீஸ்வர பகவான் எப்ப பட்டுக்கோட்டை வயசுக்கு வந்தாரு மாட்டா என்ன அங்கிள் உங்க அம்மாவுக்கு மூணாவது அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க 100-10,000 கொடுக்கவா அங்கிள் செருப்பு பிஞ்சு போட ராஸ்கல் போங்கடா எல்லாரும் வெளியில ஏய் பெரிய ஒரு சொல்றாருல சிக் போங்கடா வெளியே எருமா முதல்ல நீ போ தேங்க்ஸ் அங்கிள் ஏய் சனி பகவான் கோயிலையோ பட்டுக்கோட்டை ஒயின் சொல்லலடா அவங்க அப்பா ரூபத்துல இங்க இருக்காரு அதுதான் அப்ப எஸ்கேப் ஆகலன்னா காண்டு மாதிரி நீ தான் கூட்டு வந்தீங்க அப்போ அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லி 10,000 ரூபாய் வாங்கி போனதெல்லாம் பொய்யாப்பா கிட்ட போன போலி போட்டுருவேன் போடி உள்ள ஏண்டா நான் ரத்தத்தை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல ஒரு கடைய வச்சு முன்னுக்கு வரான்னு சொன்னா கண்ட கண்ட கழுதைகளோட குடிச்சு கொமாள முட்டு உங்க அப்படைய ஒரு இடிச்ச வாயின்னு சொல்லிட்டியடா ஏண்டா உங்கிட்ட நான் ஒரு அப்பனாவா பழகின ஒரு ஃப்ரெண்டா பழகினா சமூகத்துல உனக்கு ஒரு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக அப்பப்போ நீ கேட்ட கேட்காத சாமான்லாம் வாங்கி கொடுத்தேனடா உங்க அப்பா ஒரு எழுச்ச பயன் தட்டா என்னைக்கு நான் டியூட்டியில ஜாயின் பண்ணி 80 ரூபாய் சம்பளத்தை வந்து ஓட்ட சைக்கிள் வாங்கினேனோ அன்னில இருந்து இன்னி வரைக்கும் இந்த சைக்கிள்ல தாண்டா போயிட்டு இருக்கேன் ஆனா என் பையன் சைக்கிள் மிதிச்சா எங்க நெஞ்சு வலி வந்துருமோன்னு உனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் பாரு நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா ஒரு எழுச்ச வாங்கிட்டாண்டா ஏய் உன் நெஞ்சு தொட்டு சொல்லுடா என்னைக்காவது ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பாரிச்சு நீ இந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பியா உன்னை மலை போல நம்பினடா உன்னை இனிமே நம்புறதா இல்ல ஏய் நீ இனிமே கடைக்கு போக வேணாம் ஒரு மயிரும் போக வேண்டாம் கடையை விக்கிறத நான் திருமணம் பண்ணிட்டேன் வித்துங்க யார் வேணானா நானா உங்ககிட்ட கடை வச்சு கொடுங்கன்னு கேட்டேன் என்னமோ ஊர் உலகத்துல எந்த அப்பாவும் செய்ய செஞ்ச மாதிரி பெருசா பீத்திக்கிறீங்க விட்டா பேசிக்கிட்டே போறாரு என்னடா எகிர்ற உனக்கு போட்ட சோத்து அந்த திருநாய்க்கு போட்டிருந்தாலும் கொஞ்சம் நன்றி விசுவாசத்தை காமிச்சிருக்கோம் யாருக்கு வேணும் உங்க சோறு நீங்களே கொட்டிங்க இந்த வீட்டுல பிறந்ததுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் இறங்கடா கிட நான் விக்கிறேன்னு சொன்னது கடை மட்டும் இல்ல இந்த பைக்கிங் சேர்த்தான் வச்சிங்க இதுல வாட்சி மோதிரம் செயின் எல்லாத்தையும் மொத்தமா நீங்களே வச்சிங்க டேய் நீ போட்டுற பேண்ட் சட்டை நான் வாங்கி கொடுத்ததுடா அம்மனுமா போனா உங்களுக்கு தான் அசிங்கம் ஏய் அசோக் ஏய் போடி உள்ள அசோகா அசோக் போடி குடியா மாம்சே இதுக்குதான் இந்த அப்பனுங்களே நம்ப கூடாது புரியுதா மாவன தேவைப்படும் போது நிறைய பெத்துக்குவானுங்க தேவைப்படாதப்ப தொங்க விட்டுருவானுங்க அதுலயும் உங்கப்பங்கிற நான் உஜாலா தலைய நீ டகால்டி வேலை கொடுப்பேன்னு தெரிஞ்சா உசாரா இன்னொரு புள்ளைய பெத்து வச்சுக்கிறான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாத ஒரு 4 நாளைக்கு அப்படியே தண்ணி காட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க அப்பா வந்து நிக்கிறானா இல்லையான்னு பாரு அதெல்லாம் சரிடா நைட்டு ஃபுல்லா எங்க அம்மா கனவுல வந்து ரெண்டு கைய நீட்டி வாடா வாடான்னு கூப்பிடுறாங்களே ஒரு கையில தொடப்ப கட்டியும் ஒரு கையில செருப்பும் வச்சிருந்துருப்பாங்களே ரொம்ப பாசமானவங்கடா சும்மா அந்த சென்டிமெண்ட் பேசலாம் விடுறா நம்ம பிரஸ்டீஜ மெயின்டைன் பண்ணு பசிக்குதுடா மச்சான் பசிக்குதா ஆமாடா இந்த மார்னிங் டிஃபன் அசோக் லஞ்ச் அப்ப நைட்டுக்கு ஏய் ஹலோ ஏய் நான் தான் அசோக் ஆமா அசோக் நான் உங்களை தேடி உங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ன விஷயங்க இன்னைக்கு எங்க அப்பா அம்மாவோட வெட்டிங் ஈவினிங் ஒரு சின்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் நீங்க வரணும் நான் மட்டும் இல்ல அப்பா அம்மாவும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பா வரேங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா நோ தேங்க்ஸ் அம்மா நீங்க ராத்திரி பூரா வீட்டுக்கு வரலையாமே அத விடுங்க அசோக் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க உங்க அப்பா அம்மா உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் கவலைப்படாம இங்க கூலா இருக்கீங்க ஆனா அவங்க உங்களை பத்தி மட்டுமே கவலைப்பட்டு இருக்காங்க கோவத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வீட்டுக்கு போங்க புலம்பிட்டாங்களா அவங்களுக்கு இதே வேலைங்க என்ன தேடி யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது எது புலம்புறீங்க நீங்க லைஃப்ல நல்லா வரணும்னு அவங்க நினைக்கிறது தப்பா அவங்க நினைக்கிறது தப்பு இல்லங்க அந்த வீட்டுல நான் பிறந்ததுதான் தப்பு சாச்சா நானா அந்த வீட்டு வாசி இல்ல சொல்றது சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் பிரியா நீ ஏன் கோச்சிக்கிட்டு என் மேல மரியாதை இருக்குன்னா இப்பவே வீட்டுக்கு போங்க அசோக் வந்துட்டான் அடிச்சுனா ராஸ்கல் இதெல்லாம் இதென்னடா புது பழக்கம் ஏதாவது உன்ன விட்டு விட்டு போயிடுவியா நான் தான் போனேன் நீ அது கை பிடிச்சு இருக்கலாம்ல வெக்கம் கட்டவன் பைத்தியக்காரா சாப்பிட்டியாடா எங்க சாப்பிடுறது 4 இட்லி 6 பேரு வாடா வாடா அவன் உறுப்பினர் கூட இவ விட மாட்டா
மா, நான் உனக்காக தான் வந்தேன், வேற யாருக்காகவும் வரல. சொல்லி வை. அசோக் இன். மா, நீ சாப்பிட்டியாமா? நீ போன பிறகு நான் அப்படிதான் சாப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடுமா, வா சாப்பிடு, சாப்பிடுமா. மா என்னடா, 200 ரூபா வேணுமா? நினைச்சேன் என்னடா புள்ள இவ்வளவு பாசமா கேக்குறானே, என்கிட்ட சல்லி காசு இல்ல. மா 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 மா, பிரியா உங்க அப்பா அம்மாக்கு வெட்டிங் டேமா, அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி போய் கொடுக்கணுமா? டேய், உண்மையாவே காசு இல்லடா. நீ வேணா யாட்டையாவது வாங்கிக்கோ, அப்பாவுக்கு சம்பளம் வந்து தந்துடுறேன். எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா. டேய், சாப்பாடு மேல ஏன்டா கோவத்தை காட்டுற? அண்ணே சாப்பிடுங்க. நீ சொல்றதால நான் சாப்பிடுறேன். அழகு அழகு தேவதை, சுட்டி ஃபிங் பண்ணியாச்சி தனனே நானே. அசோக், ரொம்ப நல்லா இருக்கு, கிளாசிக்கல் ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண இண்டிவிஜுவல் டான்ஸ் ப்ரோக்ராம். அப்படியே காமராஜர் ஹால்ல நடந்தது இது. இந்த அவுட்லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அசோக். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுங்கிறது என் ஆசை. சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்ட். சாப்பிடுங்க. கொஞ்சம் தண்ணி வேணும். ஒரு நிமிஷம். சமைக்கவே மாட்டாங்க. சாரி அசோக், வேற எடுத்துட்டு வரேன். ஏங்க, முடி இருந்தா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க, கொடுங்க. முடி வயித்துக்குள்ள போனா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். முடி இருந்தாலும் இல்லனாலும் நம்ம உறவு நீடிக்கும். முடி இருந்தாலும் இல்லனாலும் உறவு நீடிக்கும்னு சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு லவ் கோமா முத்தி போச்சு, அவன சீக்கிரமா ஐசியூல அட்மிட் ஆகிறதுக்குள்ள ஐ லவ் யூ சொல்றது நல்லது. ஏய் நக்கல், சீரியஸா பேசிட்டு இருக்க? கிட்டலா சீரியஸா தான் சொல்றேன். ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்க, மனசுக்குள்ள ஊர்பட்ட காதலை வச்சுக்கிட்டு மறைச்சு வாழ ரொம்ப ரொம்ப தப்பு. 100% ஓகேடா, சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா சொல்ல போகும்போது மனசுக்குள்ள படபடக்குது. இப்படித்தாண்டா ஊருக்குள்ள நிறைய பேர் கிறுக்கு பிடிச்சு அலையறாங்க. அழகான பொண்ண பார்த்தாலே அவன் அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சுவான்டா. அந்த மணிக்கு எத்தனை பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களோ? இவ்வளவு ஏன் பிரியாவை பார்த்தா எனக்கே லவ் பண்ணு? நீ என் ஃப்ரெண்ட்ரா, நான் உன்னை ஓவர்டேக் பண்ண மாட்டேன். இதே மாதிரி ஊர்ல இருக்கவெல்லாம் இருப்பானா? நல்லா யோசிச்சு பாரு. அவ உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் லவோ லிவோன்னு அடிச்சுக்கிறத விட அவ இருக்கும் போதே உன் காதல் அவகிட்ட போய் சொல்லிரு. லேட் ஆயிடுச்சா? சேச்சே, சாரி அசோக், கொஞ்சம் வேலை இருந்தது. பரவாயில்ல பிரியா. பா ராகவேந்திரா, தைரியத்தை கொடுப்பா. ஸ்ட்ரெயிட்டா இலவின்னு சொல்லிடலாமா? அருவ கோளாறு, அவசரப்படாத. அம்மா, இதோ அவசரமா பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம்? பிரியா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்லறதுன்னு தெரியல. ஏன் இப்படி தயங்குற? எதுவா இருந்தாலும் ஓபனா சொல்லிடு. பிரியா, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட குருடனா நடிச்சேன். ஆனா நீ என் கையில வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுத்த உடனே உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன்.
அப்புறம் ஃப்ரெண்டுடைய யூட்டிசிங் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட குருடன் இல்லைன்னு சொன்னது, நான் செஞ்ச தப்பு உங்ககிட்ட வந்து சொல்லும்போது கூட நீ கொஞ்சம் கூட கோவப்படாமல் என்கிட்ட அழகாக சிரித்து பேசினது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரியா. அதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கடி பார்க்கும்போதெல்லாம் எப்பவும் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கு. எனக்கே தெரியாமல் உன்னை நான் லவ் பண்ணியிருக்கேன்னு எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் பிரியா. நிஜமா சொல்றேன் பிரியா, தினக்கும் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் டே அசோக் இது உனக்கு ஓவர்டான்னு நானே எத்தனையோ தூரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா காதலுக்கு அழகு ஒரு முக்கியம் இல்லைன்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் உன்னை காதலிக்க வச்சது பிரியா. நேத்தி கூட போதும் நிறுத்தியா, இத சொல்றதுக்காக நீ இப்ப அவசர அவசரமா கூப்பிட்டியா? சாரி, இதான் நீ பேச போறேங்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உன் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருந்தா மாத்திக்கோ, என்னால இப்ப அவ்வளவுதான் சொல்ல முடியும். குட் பை. பிரியா, பிரியா, நீ எனக்கு வேணும் பிரியா, சத்தியமா நீ இல்லன்னா செத்துருவோம் பிரியா. ஹலோ, எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். இனிமே முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிப்ப, நீ இல்லனா செத்து போயிடுவேன்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமா சொல்றேன் பிரியா, நீ இல்லனா செத்துருவேன். இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் பர்மிஷன் கேட்டு காதல் வராது பிரியா, அது இந்த பழா போன மனசுல தானா வந்துடும். நீ எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு சாவணும்னு மட்டும் தான் தோணுது. ஏய், என்ன செத்துருவே செத்துருவேன் பிளாக்மெயில் பண்றியா? நான் செத்தாதான் என் காதலை புரிஞ்சு பண்ணா சரி பிரியா? அசோக், ஒன் செகண்ட். அசோக், எனக்கே தெரியாம என்ன நீ இத்தனை நாளா காதலிச்சிட்டு இருக்க, உனக்குள்ள இருக்கிற ஒருதல காதல நீ என்கிட்ட ஓபனா சொல்லிட்ட. நீ என்ன உண்மையா லவ் பண்ற நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாமா?
உன் லட்சியம் என்ன? லைஃப்ல உன் லட்சியம் என்னன்னு கேட்டேன். சில பேருக்கு டாக்டர் ஆகணும்னு இருக்கும், சில பேருக்கு இன்ஜினியர் ஆகணும்னு இருக்கும், சில பேருக்கு டான்ஸ் மியூசிக் இந்த மாதிரி எதுலயாவது பெரிய ஆளா வரணும்னு இருக்கும். ஏன் இன்னும் சில பேருக்கு இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரா கூட ஆகணும்னு இருக்கும். அது நடக்குதோ இல்லையோ, ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஏதோ ஒரு எய்ம்ன்றது நிச்சயமா இருக்கும். அது மாதிரி உன்னோட லைஃப்ல ஓ எய்ம் என்ன? பிரியா, நீயே நிறைய சொல்லியிருக்க, இதுல என்னங்கிறது இன்னும் நான் டிசைட் பண்ணல. பிரியா, டிசைட் பண்ணலையா? உன் லைஃப் நீ எந்த பாதையில கொண்டு போக போறங்கறதே முடிவு பண்ணல, அதுக்குள்ள எப்படி நீ ஒரு பொண்ணு டிசைட் பண்ணலாம்? பிரியா, கிண்டல் பண்ற, 4 லட்சம் ரூபாய் வச்சு பிசினஸ் பண்ண, லாஸ் ஆயிடுச்சு, நானா பண்ணுறது? லாஸ் ஆயிடுச்சா? நான் கேக்கணும், தப்பா நினைக்காத. குப்பை பொறுக்கறவன் கூட வெறும் கோணிய தோல்ல சுமந்துகிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் வாரிட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவன் எந்த விதமான முதலும் போடுறது இல்லையே. ஆனா உங்க அப்பா உன்னை நம்பி 4 லட்சம் ரூபாய் கொடுத்து பிசினஸ் வச்சு பொழைச்சுக்கோன்னு சொன்னா, உன் என்டர்டைன்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நீயாவே ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு நீயே குடிச்சு கூத்தடிச்சிட்டு இன்னைக்கு அது லாஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஈஸியா சொல்றியே. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா நீ இன்னை வரைக்கும் உன் ஃபேமிலிக்காக என்ன செஞ்சிருக்க? உங்க அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு, உன் தங்கச்சிக்காக ஒரு ஸ்டிக்கர் போட்டு, உன் தம்பிக்கு ஒரு பேனா? கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ மாசமான ஹேர் கட் பண்ணிக்கிறியே, இன்னைய வரைக்கும் செல்ஃபா ஒரு 25 ரூபாய் செலவு பண்ணிருக்கியா? அதெல்லாம் வேணாம், ஆனா ஒரு பொண்ணு மட்டும் வேணும்னா நீ ஒரு செல்ஃபிஷ் இல்ல? முதல்ல வாழ்க்கையில நீ எதெல்லாம் இழந்திருக்கன்னு யோசிச்சு பாரு. உனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை, உனக்குள்ள இருந்த தன்மானம், இந்த சமூகம் உன் மேல வச்சிருந்த எதிர்பார்ப்பு, மரியாதை, உங்க அப்பா அம்மா உன் மேல வச்சிருந்த உண்மையான பாசம், எல்லாத்தையும் நீ இழந்துட்ட. ஆனா இன்னைக்கு எவ என்னன்னு தெரியாம நீயாவே காதலிச்சுட்டு நீ இல்லனா அந்த இழப்ப தாங்க முடியாதுன்னு சொல்ற. நீ வெறும் அசோகாவே பிறந்து அசோகாவே சாகிறதுக்கு நீ எதுக்கு பிறக்கணும்? உன் பேருக்கு முன்னாடி உங்க அப்பாவுடைய இனிஷியல் மட்டும் போதாது, ஒரு ஹைலைட் இருக்கணும். உன்னை பத்தி ஊர் உலகத்துக்கு தெரிய வேணாம், அட்லீஸ்ட் உன் பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்காவது நல்ல விதமா தெரிஞ்சிருக்கணும். உன்ன நான் முட்டாள்னு சொல்லல அசோக், ஆண்டவன் எல்லாருக்குள்ளயும் ஒரு அறிவுத்திறனை ஒளிச்சு வச்சிருக்கான். அது என்னங்கறது வெளியில கொண்டு வா. உனக்குள்ள இருக்கிற திறமை என்னன்னு இந்த உலகத்துக்கு காமி, அப்புறம் எல்லாமே உன்ன தேடி வரும். பிரியா, இந்த உலகத்துல ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு வெறும் ஆம்பளைங்கிற தகுதி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா அந்த ஆம்பளைக்கே ஒரு தகுதி வேணும்னு நீ சொல்லி புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. இப்போ நான் 0 பிரியா, ஆனா நீ இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கிறேன். நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ண அசோக், அப்புறம் நான் என்ன? உன் பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்க. அந்த 1000 பொண்ணுங்க வானா பிரியா, நீ இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ இருக்கன்னு சொன்னா இந்த உலகமே எனக்கு வெளிச்சம், நீ இல்லன்னு சொன்னா இந்த உலகமே எனக்கு இருட்டு. சத்தியமா சொல்றேன் பிரியா, நீ இல்லன்னா நான் செத்துருவேன். நீ இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை என் வாழ்க்கையே மாத்திடும். Happy birthday, my dear son. Thank you, Dad. Take blessings from your mother. Thank you. Monster. Daddy. Yes. இந்த பிறந்த நாளுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கேட்கட்டுமா? இது வரைக்கும் நீ கேட்டு நான் எதாவது இல்லைன்னு சொல்லியிருக்க அரவிந்த், உனக்கு என்ன வேணும் கேளு அரவிந்த். கண்டிப்பா. என் பிறந்த நாள் அன்னைக்கு எதை கேட்டாலும் தந்துருவீங்கிற நம்பிக்கையில தான் கேட்கறேன். ஷோ ஷோ. அம்மா நீங்க கண்டிப்பா கேளு. பிரியா,
நானும் இவ்வளோ டூ இயர்ஸாக சின்சியராக லவ் பண்ணுறப்பா. போறேன் ஆனா இப்ப இல்ல, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு. ஏன்னா இப்பதானே அவளுக்கு 7 வயசு ஆகுது. முன்னா ஜோக் அடிக்கிற சோட புட்டி. உயிரே உயிரே
அனைத்தும் ஒரு தாயே. பின்னாடி Madam, your good name? Priya. Nice name. My name is Govinda. Your dress is blue and my dress is also blue. எப்படி கலர்ல சிங்க் ஆச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி நம்ம லைஃபும் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். Our first beat, sweet-ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, coffee போதும். Coffee? Hey, brother! Two coffees, yeah? Madam, நான் பஸ் ஸ்டாண்ட்ல உங்க பின்னாடி அண்ணன் காவடி மாதிரி சுத்துறதால ஏன்னா நீங்க ஒரு சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்க கூடாது. எனக்கு சிட்டில க்ரோஸ் கணக்குல அசெட்ஸ்லாம் இருக்கு. அரியா நகர் அரியார் போட் கிளப்ல மூணு பங்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த செயின பாத்தீங்களா, இது 15 சவரன்ஸ் தான். ஆனா உள்ளுக்குள்ள டைமண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது க்ரோஸ் கணக்குல இருக்கும். இந்த 15 சவரன் மட்டும் இல்லங்க, வீட்டுல கிலோ கணக்குல தங்க தங்கமா சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோட வருங்கால மனைவிக்காக. ஐ திங்க் யூ ஆர் எ வெரி வெரி லக்கியஸ்ட் கேர்ள். மீ டு. ஹாய் பிரியா. ஹலோ, உங்களுக்கு அறிவு இல்லையா? என்ன சார் அது, லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பிரைவசியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஹலோ சொல்லி உட்காந்துட்டீங்க. எந்திரிங்க சார். ஹலோ, திட்டு நல்லா நான் சொன்ன இல்ல சார், இவர்தான். ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸா தான் இருக்கிறேன். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஓஹோ, ரொம்ப சின்சியரா ட்ரை பண்றீங்க போல இருக்கு. எஸ் சார். யா குட் நேம்? கோவிந்த். நீங்க லவ் பண்ணது தப்பே இல்ல கோவிந்தா, ஆனா நீங்க லவ் பண்றதுக்கு செலக்ட் பண்ண பொண்ணு தான் தப்பு. ஏன்னா நானும் அவளும் 2 இயர்ஸா சின்சியரா லவ் பண்ணுறேன். நான் கூட இவகிட்ட கேட்டேன், நீயே இதை ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதானேன்னு. அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப பலகீனமானவங்க, சாதாரணமான விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு சொன்னா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா மேடம்? ஏதோ என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்குவீங்க என்ன நம்பிக்கையில தான் இங்க ஓடோடி வந்தேன். இப்படி ஒட்டு ஒத்தமா கவுத்துட்டீங்களா மேடம்? உள்ளுக்கு ரெண்டு மணி நல்லா யோசனை சொல்லுங்க, கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையா? ஐயோ, ஹலோ, டீசெண்டா சொன்னா புரியாத உனக்கு? பிரதர், நான் உங்ககிட்ட பேசல, பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன மென்டலா? பாத்தியா பிரியா, ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி டென்ஷன் ஆகுறாருன்னு. பிபி பேஷண்ட் இவர் கூட நீ வாழ்க்கை நடத்தின, சத்தியமா நான் சொல்றேன், சின்ன விஷயத்துல உன்னை கைவிட்டு அடிப்பார். ஆனா நான் அப்படி கிடையாது, நீ என்ன எட்டி உதச்சா கூட அதை வாங்கிட்டு புரண்டு புரண்டு போன வழியை திருப்பி அடிக்க மாட்டேன். தயவுசெய்து உங்க லைஃப் நீ காப்பாத்திக்கோ. அரவிந்த், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது, என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரதர், நீங்க ஒரு டீசென்ட் ரவுடின்னு தெரிஞ்சு போச்சு, ஹோட்டல் எல்லாரும் நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு டீசென்ட் ஃபேமிலி இருந்து வந்தேன், தயவுசெய்து கஜ்ஜை கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே friends, it is a lovers game da, take it easy, sorry for the trouble, okay, bye bye la, sorry. நீங்க எல்லாம் டீ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஓகே, பாய் பிரியா, பை பை. ஹாய் பிரியா, இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், கடைசி வரைக்கும் போராடுவேன். நாளைக்கு உன்ன சோலோவா மீட் பண்றேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், ஐம் சாரி, சாரி. நீ அவன் வெக்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச, ஆனா அவன் உன்னை முட்டாளாக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி மென்டலுங்க நாட்டுல நிறைய பேர் இருக்கானுங்க. ஆமா, நீ ஒருத்தனை சொன்னிய, ஒரு ஆர்வ கலரு, அவன் பேர் என்ன? யாரு? அசோகா. ஆ, அவன்தான். அவங்ககிட்டயும் இவங்கிட்ட பேசின மாதிரி எல்லாத்தையும் பேசுறேன். சச்சா,
என்ன அரவிந்த், அசோக் இவன மாதிரிலாம் இல்ல, வெரி சென்சிட்டிவ் கேரக்டர். எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தி எங்க ஃபேமிலியில ஒருத்தனா இருக்கிறவன். அதனால நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிடுவியா? அரவிந்த், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அசோக் கிட்ட சாதாரணமா தான் பழகுனேன், ஆனா எனக்கே தெரியாம அவனை காதலிச்சிருக்கான். என்கிட்ட லவ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது கூட போடான்னு சொல்லி தூக்கி போட்டு தான் வந்த. நீ இல்லனா செத்துருவேன்னு சொன்னான், நான் கேர் கூட பண்ணிக்கல. ஆனா ஹரி ஒரு டாக்டருக்கு படிச்சவர், அவரோட காதல ஒரு பொண்ணு ஏத்துக்கலன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டத நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது, எங்க என்னால ஒருத்தர் செத்து போயிடுவானோன்னு. அசோக பார்த்து உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன்ற விஷயத்த தெளிவா எடுத்து சொல்லிடலாம் தான் போனேன். முதல்ல ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது தப்புன்னு சொன்னேன், ஆனா அவன் கடைசி வரைக்கும் நீ இல்லனா செத்துருவேன்னு மட்டும் தான் சொன்னான். எனக்கு எனக்கு அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. நான் இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவான்னு மட்டும் தெரிஞ்சது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு என்ன காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அது மூலமா அவனை டீக்ரேட் பண்ணி அவாய்ட் பண்ணிடலாம் நினைச்சேன். ஆனா அவன் கடைசி நிமிஷத்துல நான் இருந்தா அந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிப்பேன்னு சொல்லுவாங்கறத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அப்பதான் யோசிச்சேன், நான் இல்லன்னு சொல்லி அவனை சாகடிக்கிறத விட நான் இருக்கேன்னு சொல்லி அவனோட வாழ்க்கைய காப்பாத்துறது என் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா பட்டுச்சு. அவனை மோட்டிவேட் பண்ணி பெரிய ஆளாக்கணுங்கிறது என் குறிக்கோள் இல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த முட்டாள்தனமான தற்கொலை உணர்வுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரத்தான் நான் அப்படி சொன்னேன். தப்பா அரவிந்த். ஓகே, அவன் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஒரு வார்த்தையை கொடுத்துருக்க. ஒருவேளை நீ வேணுங்கிறதுக்காக லைஃப்ல தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன சொல்லுவ? லட்சியமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் காதல் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனா ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போற ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய லட்சியம் மட்டும்தான் பெருசா தெரியும். நேத்து வரைக்கும் முட்டாளா இருக்கிறவன் காலப்போக்குல புத்திசாலியா மாறலாம் இல்ல. அப்படி ஒருவேளை அசோக் எனக்காக முன்னுக்கு வரணும்னு நினைச்சா கூட அந்த சூழ்நிலையில நிச்சயமா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அப்ப அவன் ஃபீல் பண்ணுவான், அடடா அன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத அன்னைக்கு அவன் உணர்வான். அப்ப நான் எது சொன்னாலும் அவனுக்கு புரியும், ஆனா இப்ப சொன்னா புரியாது அரவிந்த். ரியலி அரவிந்த், நீ மட்டும் அசோக்க மீட் பண்ணனா அவன் எப்படிப்பட்ட ஆர்வ கொள்ளாருன்னு நீயே புரிஞ்சுக்குவ. நான் எதுக்கு அவனை பாக்கணும்? பிரியா, உன்கிட்ட நான் எதுக்காக இதை சொன்னேன்னா நாளைக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னுதான். நீ இவ்வளவு கான்பிடண்டா இருக்கேன்னா அதனால எனக்கு என்ன? வணக்கம் சார். வாட் யூ வாண்ட்? நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கோம். உங்க பேங்க்ல லோன் கிடைச்சா உதவியா இருக்கும் சார். ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் மேனேஜர். என்னடா சொல்றாரு? நமக்கு லோன் கிடைக்காதுங்கறாரு. உன் வாயில சாணியை கரைச்சு ஊத்த, மேனேஜர் போய் பார்க்க சொல்றாரு. அப்படிதானே சார்? ஆமா. சரி சார், நமக்கு லோன் கிடைக்காது. ஏன் பாருறா,
அச்சோச்சோ. டேய், நாம உள்ள வந்தது மட்டும் தெரிஞ்சிருந்த ஆளுக்கு நம்ம எல்லாரும் சொக்காய் பிடிச்சு வெளியே தள்ளிடுவாண்டா. வெளியே தள்ளினா பரவாயில்ல, பேங்கல கொள்ளையடிக்க வந்திருக்கோம் சொல்லி உள்ள தள்ளிடுறோம். ஐயோ, சைலண்டா வா, வா வா. அடுத்த பேங்கல்ல எவன் இருக்கான்? பணம் கிடைக்கல கொஞ்சம் பணம் கிடைக்கல போய் சாவுல என்ன மூணு வருஷமா டிமி குத்துன்னு இருக்க மூணு வேலை சோத்துன்றல சோக்கா ட்ரெஸ் பண்றல அன்னைக்கு நடனா உதயம் தாட்டு வாசல உன் பொண்டாட்டி தள்ள பூவை வச்சுக்கினேன் ஜோர படையப்பா படத்துக்கு மட்டும் போத்துறது இல்ல வானகடன குடி தெரியாப்பா இவங்களா பச்சாதாம பாக்கூடாதல இருக்கிற பொருளா தூக்கி போட்டு வண்டி எடுத்து கிளம்பினே இருக்கணும் மூணு மாசம் திருப்பி சொல்லுங்க பிடிச்சி கேஞ்சு கேக்குறேன் என்ன பத்தி தெரியல உனக்கு இதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி தவணை நீ சொல்ற தேதியில நான் வருவேன் பணத்தை தரல தந்துடுறேன் எங்க இந்த சனியை பிடிச்ச கடையை வித்தாவது கடனை கொடுத்துருங்க கஞ்சி குடிச்சாலும் நான் விற்க மாட்டேன்னு நான் சொல்றேன் யாரும் வாங்க வரல சார் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது இந்த கடையை கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கு லீஸு கொடுக்குறீங்களா எவ்வளவு பணம் தருவீங்க இப்போ எங்ககிட்ட எதுவுமே இல்லை ஆனா ஒண்ணு இப்போ கடனை கொடுன்னு கத்திட்டு போனானே அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பணத்தை மூணு மாசத்துல நாங்க திருப்பி கொடுக்குறோம் தம்பி நீங்க யாருன்னே தெரியாது தம்பி நான் உங்களை எப்படி தம்பி நம்புறது சார் நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க மூணு வருஷமா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும் நீங்க எத்தனையோ தடவை தவணை சொல்லியிருப்பீங்க அவன் என்னதான் கோவப்பட்டு அடிச்சு உடைச்சாலும் நீங்க மறுபடியும் கேட்ட மூணு மாசம் தவணையை கூட ஏத்துக்கிட்டு உங்களை நம்பி போயிருக்காரு அவர் எந்த நம்பிக்கை உங்க மேல வச்சாரோ அதே நம்பிக்கை எங்க மேல வைங்க சார் நான் உங்களை நம்புறேன் தம்பி என்னதான் மனசுக்கு பிடிக்காத தொழில பண்ணாலும் வயிற்று பழப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி ஏதோ இதுல கிடைக்கிற 200-300 வச்சுதான் எங்க பசியை தீர்த்துக்கிறோம் இதையும் காசு இல்லாம கொடுத்துட்டா அப்புறம் எங்க வயிற்றுல ஈர துணிதான் சரி சார் பரம்பாய் டேய் ஸ்டவ் எடுத்து உள்ளவை உள்ளவை சரி பாய் ஆயிஷா ஜல்தி கரோனா என்ன தம்பி சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் மறுபடியும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றேன் உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுதுங்க காலையில உங்ககிட்ட வந்து பேசும்போது இதுல கிடைக்கிற 200-300 வச்சுதான் உங்க குடும்பமே பிழைக்குதுன்னு சொன்னீங்க ஆனா நீங்க இப்ப சொல்லுங்க சார் ஒரு நாளைக்கு 300 நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது மட்டும் இல்ல சார் காலையில ஒருத்த வந்து கத்திட்டு போனானே அவன் கடனையும் அடைச்சு இந்த வண்டிக்கான பணத்தையும் சேர்த்து இன்னும் 2 மாசத்துல நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் சார் இது என் அட்ரஸ் சொந்த வீடுதான் சார் நீங்க உடனே வீட்டுக்கு வந்து பாருங்க அப்போது என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரும் பிடிக்காம இந்த தொழிலை பண்றேன்னு நீங்க தான் சொன்னீங்க பிடிச்சு கேக்குறேன் கொடுத்து பாருங்க ஜெயிச்சு காமிக்கிறேன் ஏய் வந்துருங்க இட்லி எடு டேய் டேய் என்னடா இல்ல பரபரப்பான இடத்துல கடையை வச்சா வியாபாரம் பரபரப்பா இருக்கும்னு நினைச்சோம் கடைசியில ரெண்டு பேர் சாப்பிடுறாங்க கஷ்டமா இருக்குடா ஏன்டா ஃபீல் பண்ற வந்திருக்கிற ரெண்டு பேரை திருப்தியா கவனி இந்த ரெண்டு பேர் 200 ஆவறதும் 2000 ஆவறதும் நம்ம கையில தான் இருக்கு ஏய் நம்பிக்கை இல்லையா
முத முத ஒரு பார்ட்டி சாப்பிட்டு வராரு, எப்படி இருக்கு கேள்றா? அக்கவுண்ட்ல வேணாப்பா, காசு கொடுத்துறேன் சார். அது இல்லை சார், நீங்க சாப்பிட்டதுல எதனா திருப்தி இல்லைனா இந்த நோட்ல எழுதுங்க சார். நிறைவா இருந்தா உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. எவ்வளவாச்சு? எவ்வளோடா? 15 ரூபா. இந்த சார், நாளைக்கு வரும்போது உங்க ஃபேமிலியோட வாங்க சார். நீங்க ஒரு கஸ்டமரா வந்துட்டு எதிரியா போக கூடாது. இப்ப நீங்க போனீங்கன்னா உங்களால 4 பேர், 4 பேர் போனா 40 பேர் சார். உங்களை மாதிரி கஸ்டமரை நம்பிதான் எங்களுடைய வாழ்க்கையே. பிளீஸ் சார், எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க சார். உட்காருங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பாதிச்சு நீ இந்த குடும்பத்தை காப்பாத்திருப்பியா? Thank you.
மா, யாருமா என் கால கொலுசு மாட்டி விட்டது? இது எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. இதுவும் அதுவும் அவன் தாண்டி வாங்கி கொடுத்தான். என்னென்ன இப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கற? இனிமே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் அடிக்கடி நடக்கும். கொலுசு பிடிச்சிருக்குல்ல, கூடிய சீக்கிரம் தங்க கொலுசு தான். ஏய் பாத்தியா, என்னமோ சொன்ன, ஹேர் பின் வாங்கி கொடுத்தாரான்னு? கொலுசு எங்க அண்ணா வாங்கி கொடுத்தது. ஏய் என்ன பக்கத்து வீட்டு பையன் கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நீ எனக்கு தங்கச்சினா, இவன் எனக்கு தம்பி. ஒரு நிமிஷம் தான். ஆய் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கான். லைஃப்ல நமக்கு இது மாதிரி ஜிப்பா தைக்கிறோன்னு தோணலையே. நைட்டே கொடுக்கலான்னு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. அண்ணங்கிட்டலாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அண்ணே இன்னொரு தடவை அண்ணே. ரெடியா? ரெடி. டேய் நீ மனுஷன் தானே? இல்ல. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? எத்தனை தடவை சொல்லு. ஏன்டா அப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் எங்க உன்னை டிஸ்டர்ப் பண்றேன்? இத பாரு, நீ அந்த பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறது வரைக்கும் என்னுடைய காதல் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். பொண்ணே நீங்க சொல்ல கரெக்ட். இதுக்கு நான் ஒரு தத்துவம் சொல்லட்டுமா? போச்சுடா. உங்களுக்கு லவ் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். யூ ஆர் ஸ்மால் பாய் சார். இந்த காலத்து புருஷ முட்டாட்டியே ஒரு சின்ன பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போய் விவாதம் வாங்கிக்காங்க சார். அப்படி இருக்கும்போது ஆஃப்டர் ஆல் யூ லவ் தானே பண்ணிட்டு இருக்காரு. இந்த காலத்து லவ்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? காலைல ஹாப்பியா இருப்பாங்க, சாயங்காலத்துல சண்டை போடுவாங்க. அந்த கேப்ல நான் உள்ள போறலாம்ல? ஏய் தேவையில்லாம இன்னொரு வார்த்தை பேசினா மவனை இங்கே பள்ளம் தோண்டி போதச்சிடுவேன். தலைவா நீங்க ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு தெரியாம போச்சு. கிரௌட் எல்லாம் பாத்துட்டு இருக்கு. தயவுசெய்து கையிடுங்க பிளீஸ். இதுமே நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ. Sorry, take it easy. Enjoy yourself. Bye. Bye, oh no. Come on, quick. Bye, man. Bye-bye. Quick. Hey. Ding. It's okay. Five hours later, who's going to get the money? Sir, you're going to get the money. He's going to get the money, sir. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணனா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். பாத்து போங்க சார். ஹாய் அரவிந்த். ஹாய் பிரியா. என்ன பிஸியா? இல்ல சும்மா புக் படிச்சிட்டு இருக்கேன். ஹலோ பிரியா, நான் அசோக் பேசுறேன். பிரியா என்ன அசோக்? ஒன்னும் இல்ல பிரியா, நான் சொந்தமா ஒரு ஹோட்டல் வைக்கிறேன். அத நீ வந்து திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரியா. நான் எதுக்கு வரணும் அசோக்? யாராவது ஒரு விஐபி வச்சு தரேன். இல்ல பிரியா, என் வாழ்க்கையில எல்லாமே நீதான். நீ கண்டிப்பா வரணும். என்னைக்கு ஓபன் பண்ற? கமிங் மண்டே பிரியா. ஐயோ அன்னைக்கு எனக்கு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கே. ஹோட்டல் திறக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். உனக்கு எப்போ முடியுமோ அப்பயே மாற்றி வச்சுக்கிறேன். நீ சொன்னாதான் இன்விடேஷனே அடிப்பேன் பிரியா.
நான் வரே. தேங்க் யூ பிரியா. அரவிந்த். ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. I'm sorry அரவிந்த். மண்டே அன்னைக்கு என்னால வர முடியாது. ஏன்? டியூஸ்டே போலாமா? I'm extremely sorry. Please அரவிந்த். ஓகே. கரெக்ட்டா லொகேஷன் தெரியுமா? நான் கரெக்ட்டா சொல்லிருக்கேன். ஹலோ சார். ஹாய் ஷோ. ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். ஹாய். ஹலோ. ஆ சார். ஹாய் மச். இப்ப ரெடி பண்ணிட்டோம். தேங்க் யூ சார். கன்கிரேஷன். அம்மா ரிப்பன் கட் பண்ணலையா? ஒரு முக்கியமான விஐபிக்காக வெயிட் பண்றேன் சார். நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வர காரணமே அவங்க தான் சார். சார் நீங்க அவசரமா வெளியே போணுமா? நோ ப்ராப்ளம். வெயிட் பண்றேன். ஓகே சார். ஏய் சார்க் ஸ்பீட் எடுத்து கொண்டு வரேன். உட்காருங்க சார். பண்ணிட்டு இருக்க அங்க அவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு பிரியாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? கண்டிப்பா வருவா. வா. சாரி அசோக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கட் பண்ணு. அப்பா அம்மா வரலையா? இல்ல, இங்க திருப்புழா நடக்கும்போது திருப்பதியில பூஜை பண்ணா நல்லதுன்னு அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வராம இருந்தது கூட நல்லதுதான். ஏன்? பிரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் இந்த கடையை திறக்கிறேன்னு அப்பா கேட்டா அவர் கேக்குற கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்லையே. நீங்க கட் பண்ணுங்க. ஒன்றாக இணையும் இவன் முகவரி
அவள் கொடுத்தது அந்த நினைவுதான் எங்கும் ஜெயிக்குது அவள் பாதம் பட்ட மண்ணைத்தான் இவன் வேதம் எடுக்க துடிப்பாள் அவள் வார்த்தை ஒன்று சொன்னாலே அதை வேதம் என்பான் புதிதாய் புதிதாய் இன்னொரு உலகம் தோன்றியதே மெதுவாய் மெதுவாய் வாழ்க்கை வேறை ஊன்றியதே வரமாய் வரமாய் விழியில் காதல் தோன்றியதே தவமாய் தவமாய் வேர்வை துளிகள் வழிகிறதே தட்டு தட்டு கையால் தட்டு கதவுகள் திறக்கும் பூமி பந்தை புரட்டி போட தெம்புகள் பிறக்கும் இது பானசோனிக் இப்போ ஃபாஸ்டஸ்ட் மூவிங் இதுதான் கேசட் பிளேயர் சிஸ்டம் வித் காப்பியர் கிராஃபிக் ஈக்குவலைசர் 2S ஸ்பீக்கர் சிஸ்டம் வித் FM இது என்ன விலை இது 65 மேடம் வித் டாக்ஸ் பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் வணக்கம் தமிழகம் நேரடி ஒளிபரப்பின் நாளைய சிறப்பு விருந்தினர் வெல்கம் ஹோட்டல் அதிபர் திரு அசோக் குமார் அவர்கள் ஹலோ சொல்ல அரவிந்த் நான் பிரியா தான் பேசுறேன் பிரியா நான் அசோக் பேசுறேன் பிரியா என்ன அசோக் இந்த உலகத்துல நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு உனக்காக நான் இருக்கேன்னு சொன்னியே அந்த அசோக் நாளைக்கு காலையில் சன் டிவி வணக்க தமிழத்தில் பேச போறான் பிரியா இந்த உலகத்துல யார் அதை பாக்குறாங்களோ இல்லையோ இந்த அசோக்கை உருவாக்கின நீ பார்க்கணும் பிரியா பாப்பியா பிரியா பாக்குறேன் தேங்க்யூ வணக்கம் சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எமது காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய சிறப்பு வணக்கம் தமிழகத்தின் சிறப்பு விருந்தினர் சென்னையில் புகழ்பெற்று விளங்குகிற வெல்கம் ஹோட்டலுடைய அதிபர் திரு அசோக் குமார் அவர்கள் வணக்கம் திரு அசோக் குமார் வணக்கம்
சார், உங்க வளர்ச்சியை பத்தி சொல்லணும்னா மிக குறுகிய காலத்துல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. சாதாரண ஃபாஸ்ட் ஃபுட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு சென்னையில பல கிளைகளை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்கீங்க. எத்தனையோ தொழில்கள் இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ஹோட்டல் தொழில தேர்ந்தெடுத்தீங்க? உண்மையை சொல்ல போனா வாழ்க்கையில எதை பத்தியுமே கவலைப்படாம ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் சாதிக்கணுங்கிற வெறி எனக்குள்ளயும் உருவாச்சு. எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இந்த தொழில் தான் இல்லாம கிடைச்ச எல்லா தொழிலும் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த தொழில் தான் நிரந்தரமான தொழில், இது மூலியமா தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நினைச்சு நாங்க தேர்ந்தெடுத்தது தான் இந்த ஹோட்டல் தொழில். சார், நீங்க சொல்லும் போது வாழ்க்கையில ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தேன், ஒரு நாள் உங்களுக்குள்ள ஒரு அற்புதம் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி உங்க வாழ்க்கையே திசை திருப்பின அந்த நாளை பத்தி சொல்ல முடியுமா? அந்த ஒரு நாள் ஏற்பட்ட அற்புதம் எனக்குள் உருவான காதல். காதலா? ஆமாங்க. ரொம்ப வித்தியாசமான பதில சொல்றீங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியுமே. யாருடி? சஸ்பென்ஸ். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமா ஒரு பொண்ணு இருப்பா. அதே மாதிரி என்னுடைய இந்த வெற்றிக்கு பின்னாடி என் உயிருக்குயிரான காதல் இருக்கா. எதிர்காலத்தை பத்தியே கவலைப்படாம ஒரு தெருப்பொறுக்கியா சுத்திட்டு இருந்த எனக்கு பொறுப்புனா என்னன்னு புரிய வச்சு இன்னைக்கு எனக்கு ஒரு மேல் விலாசத்தை கொடுத்ததே காதல் தாங்க. ஏன் என்னையே எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது கூட காதல் தாங்க. எல்லாருக்கும் காதல் வர மாதிரி எனக்கும் ஒரு பொண்ணு மேல காதல் வந்தது. என் காதல அவகிட்ட சொன்னேன், நீ இந்த உலகத்துல என்னடா சாதிச்சேன்னு கேட்டா. அவ கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு நான் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். அதாவது உங்க வாழ்க்கைக்கே ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தது காதல் தான் சொல்றீங்களா? ஆமாங்க. இப்போ உங்க காதலி உங்க காதலை ஏத்துக்கிட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நான் உங்களை சந்திக்கும் போது ஒரு கேள்விக்குறியா இருந்தேன், இந்த உலகத்துல நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ணு, உனக்காக நான் இருக்கேன்னு ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தா. அவ கொடுத்த அந்த ஒரு வார்த்தை இப்ப என்ன ஆச்சரியக்குரிய மாத்திருக்கு. நானும் என் காதலி கிட்ட இந்த சமுதாயத்துல பல பேர் மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா மாறி அவ முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். காதலால எனக்கு கிடைச்ச ஊக்கம் உழைப்பா மாறி என்னுடைய இந்த வளர்ச்சி வணக்க தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு அவ எதிர்பார்த்த அசோகா கூட்டிட்டு வந்திருக்கு. நான் பங்கெடுத்துக்கிற இந்த நிகழ்ச்சி அவளும் பாப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ பாக்குற இந்த நிமிஷத்துல எனக்குள்ள இருக்கிற உணர்வு பூர்வமான காதல் உயிர் பெறங்கிற இன்னொரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதுக்கு டிவி ஆஃப் பண்ற? பின்னமா அவர் வாழ்க்கையில இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தது காரணமே அவருடைய உழைப்பு தான். அதை விட்டுட்டு காதல் அது இதுன்னு என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏமா, எந்த அளவுக்கு சீரியஸா லவ் பண்ணிருந்தானா, அந்த பொண்ணுக்காக தன் வாழ்க்கையை மாத்தி காமிச்சிருப்பான். என்ன சிவகாமி? ஐயோ, உங்க ஆர்குமெண்ட் அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல டிவி ஆன் பண்ணுங்க. யாரு? வெல்கம் குரூப் அசோக் குமாரா? அவனா நீ சொன்ன அசோக்? மாட்டு மூள பிரியா அவனுக்கு ரோட்ல போற வரவனெல்லாம் தேவையில்லாம முறைச்சிட்டு இருப்பான். அவன் இப்படி பக்குவமாயிட்டான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அவன் வாழ்க்கைக்கு பின்னால என் காதலி நீ இருக்கேன்னு நினைக்கும் போது ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத நினைச்சு சங்கடப்பட்டு இருக்க, நீ என்னடா சந்தோஷம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. பிரியா, நீ யார சொல்றியோ அந்த அசோக் இப்ப என் ஃப்ரெண்டுமா? அவன் லைஃபுக்கு நானும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிருக்கேன். கவலையே படாத, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். நீயும் நானும் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அவன் உன்னை கேட்கவே மாட்டான். ஏய், இது எது கட் பண்ணிட்டு இருக்க அரவிந்த்? இந்த வீடு அவ்வளவு அழகா இருக்குல்ல? ஓ, ஃபேன்டாஸ்டிக், எக்ஸலென்ட் பிளானிங். லைஃப்ல நம்ம ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு வீட்ல தான் வாழணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி தருவியா? கண்டிப்பா, இது பத்திரமா வச்சுக்க. பிஃபோர் மேரேஜ் ஐ வில் பில்ட் இட் ஃபார் யூ. Thank you. வீட்ல நடக்கிற முதல் நல்ல காரியம் முக்கியமா சொல்லணும்னா இங்கதான் என்னுடைய கல்யாணம். அதனால சொன்ன டைம்ல வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அது என்னோட கடமை. சொன்ன டைமுக்கு பிஃபோரா முடிச்சு தரணும் இல்லையான்னு பாருங்க. थैंक यू சார். சார், அப்புறம் நான் சொன்னது கலர் கொடு. ஹலோ சார், நீங்க எங்க? இங்க சும்மா ஆன் தி வே. ஒரு நிமிஷம் சார். இப்படி போகும்போது வெளியில உங்க காரை பார்த்தேன், அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படிங்களா? அவை சார். ஃபைன். எப்படி சார் இருக்கு வீடு? ரொம்ப ராயலா இருக்கு. அது என்ன வீட்டுக்கு
காதல் மாளிகைன்னு பேர் வச்சிருக்கீங்க சார். ஷாஜஹான் கூட தன் காதலி மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அத உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா தனக்காக ஷாஜஹான் ஒரு தாஜ்மஹால் கட்டியிருக்காருன்னு மும்தாஜுக்கு தெரியவே தெரியாது சார். இங்க நான் கட்டிக்கிட்டு இருக்கிற தாஜ்மஹால் உலகத்துல இருக்கிறவங்க பாக்குறதுக்காக இல்ல சார், என் உள்ளத்துல இருக்கிறவங்க வாழறதுக்காக. என்ன சார் ஒண்ணுமே பேசாம மலைச்சு போய் நிக்கிறீங்க? என்னடா பைத்தியக்காரன் புலம்பிட்டு இருக்கானேன்னு பாக்குறீங்களா? இல்ல, எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உங்களை ஒரு பொண்ணு காதலிக்கிறாளா இல்லையானே தெரியாம அந்த பொண்ணுக்காக இப்படி ஒரு அற்புதமான மாளிகையை கட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? டிவியில உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ஓ, நீங்க இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் காதல் தான் சொல்றீங்க. ஆனா அந்த காதலி உங்களை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லாமலே இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க. இன்னைக்கு உங்க காதல அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? கண்டிப்பா ஏத்துப்பாங்க சார். சாரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒருவேளை உங்க காதல அவங்க ஏத்துக்கலன்னா செத்துருவ சார். என்ன சார் இது? நீங்க வாழ்க்கையில உயர்றதுக்கு காதல் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க உயர்ந்து நின்னு எத்தனையோ பேர் வாழ்க்கைய உயர வச்சிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நீங்க ஒரு பொண்ணுக்காக சாகுறங்கிறது ரொம்ப ரொம்ப இமேச்சூரா இருக்கு சார். சார், ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணுலாம் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட கொஞ்சம் வர முடியுமா? வாங்க. இவதான் சார் என்னுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் உயிரோட்டமா இருக்கிறவ. என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா வரப்போறங்கிறத முன்கூட்டியே இது மூலியமா சொன்னவ சார். என்னைக்கு என் பிரியா என்ன பார்த்து உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தருக்கும் சொன்னாலோ அன்னைக்குதான் சார் நான் என்னைய தெரிஞ்சுக்கிட்டேன். அசிங்கமா இருந்த என்ன அழகாக்கி பார்த்தவ சார். அவளை போய் ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டீங்களே சார். தேவதை சார், என் காதலி ஒரு தேவதை. நீங்க மட்டும் ஒரு பத்து நிமிஷம் அவளை பார்த்து பேசுனீங்கன்னு வச்சுங்க, அடடா இப்படி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்கலையேன்னு நீங்களே ரொம்ப பொறாமப்படுவீங்க சார். என்ன ஆகாய மாதிரி உயர்த்தி பார்க்க ஆசைப்பட்டவ. இன்னைக்கு அவ இல்லைன்னா அழிஞ்சிடுவேன்னு அவளுக்கே நல்லா தெரியும் சார். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, போற உயிர் பிடிச்சு நிறுத்தி வாணும்னு சொல்லுவா. என்ன சாகடிச்சிருவாள சார். நான் இந்த உலகத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சது என் காதல்ல மட்டும்தான். அது மூலியமா கிடைச்ச வெற்றி தான் இது எல்லாமே. ஆனா என்னுடைய உண்மையான வெற்றி என் பிரியா எனக்கு கிடைக்கிறதுலதான். இப்ப சொல்லுங்க சார், என்னுடைய காதல் தோத்து போயிடுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையான காதல் என்னைக்குமே தோத்து போகாது. தேங்க்யூ சார். அசோக்க விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட நாங்க உங்க காலை பிடிச்சிருப்போம். ஆனா நீங்க வேற ஒருத்தர் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதான் எங்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்க சாவுக்கு பின்னாடி எத்தனையோ பொண்ணுங்க இருக்காளுங்க. ஆனா என் நண்பனுடைய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் நீங்க இருக்கீங்க. அன்னைக்கு அவன் சாவுக்கு நீங்க காரணமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னீங்க. அந்த பொய்ய வாழ்க்கையை மெய்யாக்கிருச்சு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
ஆண்டவ மேல பாரத்தை போட்டு அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். டேய் பிரான்ச்சுக்கு போலியா? உங்களை தான் கேட்கிறேன். ஆ டேய் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்ம புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம்ல, அதுக்கு பிரியாவோட பேரை தான் வைக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். டேய் என்னடா கேட்டுக்கிட்டே இருக்க பதிலே சொல்ல மாட்டீங்க? மாப்ள லைஃப்ல நம்ம இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனா எவ்வளவோ சோதனைகள் வந்தா கூட நம்ம அச்சீவ்மெண்ட்ல மட்டும்தான் குறிக்கோளா இருந்தோம். அதையாண்டா இப்ப சொல்ற? இல்லடா, லாஸ்டா நம்ம அண்ணாநகர் பிரான்ச் ஓபன் பண்ணப்ப கூட 30 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு ஒரு பைனான்சியர்ட்ட போய் கேட்டோம். கடைசி நேரத்துல அவன் காலவாரி விட்டான். அவன் நம்மளை ஏமாத்தினா கூட நமக்குள்ள இருந்த கான்பிடன்ஸ் வச்சு சொன்ன தேதியில பிரான்ச் ஓபன் பண்ணி காமிச்சோம். சோ ஏமாத்தம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில பழகி போன ஒண்ணுடா. டேய் என்னடா அச்சீவனுக்கு காலையில இப்படி புலம்பிட்டு இருக்கான்? டேய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காகத்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். மாப்பிள மனசை தேத்திக்கடா, நாம பண்ற பிசினஸ்ல ஒரு சில விஷயத்துல தோத்து போயிடுறோம், அதே மாதிரி நீ ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டடா. நான் சொல்ற விஷயத்த கேட்டு நீ எந்த ஒரு தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ற. ஏய் முதல்ல விஷயத்த சொல்ற, இது பிரியா உன்னை லவ் பண்ணலடா. அப்புறம் நிஜமாதான்டா சொல்றேன், நீ சாக கூடாங்கிறதுக்காக அவ உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கா, அவளுக்கு உன் மேல காதலே இல்லடா. யார் சொன்னா? யாரா சொன்னது? டேய் பிரியா தான் சொன்னா. போய் சொல்ற, டேய் போய் சொல்ற, டேய் பார போய் சொல்றடா, போய் சொல்றடா. என் பிரியா ஏமாத்த மாட்டா, என் பிரியா ஏமாத்த மாட்டா. பாருடா டேய் போய் சொல்ற, பாருடா என் பிரியா ஏமாத்த மாட்டா, என் பிரியா ஏமாத்த மாட்டா. எல்லாம் செஞ்சு போய் சொல்றீங்க, இத நான் நம்ப மாட்டேன். என் பிரியா ஏமாத்த மாட்டா, என் பிரியா ஏமாத்த மாட்டா. என்னோஷம் நினைச்சு வாழ்க்கையை பிராக்டிக்கலா பாக்குற அறிவும் உயிரோட வேல்யூவும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுக்கு சுத்தமா மெச்சூரிட்டி கிடையாது பிரியா. அன்னைக்கு நீ இல்லன்னு சொல்லி ஒருவேளை அவன் செத்து இருந்தானா, அவன் வீடு ஃப்ரெண்ட்ஸ் மிஞ்சி போனா அவன் இருந்த தெரு அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் பிரியா. ஒருவேளை நீ கிடைக்கலன்னு அவன் செத்து போயிட்டானா கூட இந்த சமூகம் உன் மேலதான் பழிய போடு. வேண்டாம் பிரியா, உன் காதலால அவன் வளர்ந்திருக்கான், அதே காதலால அவன் அழிச்சிடாத. பிரியா நீ தப்பான ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறனா நான் வருத்தப்படலாம், ஆனா என்னை விட உன் மேல அதிகமா அன்பு வச்சிருக்கிறவன் அசோக், அவனுக்காக நீ ஏன் வாழக்கூடாது? இந்த உலகத்துல மத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழ்றதும் ஒரு சந்தோஷம்தான் பிரியா. ஏற்பட்ட முடிவு அசோக்கும் வரக்கூடாதுன்னா நீ அசோக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்.
இல்ல என்னால முடியாது. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா எஸ் பிரியா, அவனோட அழிவுக்கு பின்னால வர வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. லுக், நீ என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தனா நீ அசோக தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ரியா ஒரு நிமிஷம் சார். ரியா, சார் பேர் அரவிந்த், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். சார் கல்யாண சந்தோஷம், கொஞ்சம் டென்ஷனா இருப்பாங்க. சார் வந்தமா பொக்கே கொடுத்தமான்னு இல்லாம கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் கூட இருக்கீங்க. ஓகே வா பிரியா. ஐயோ, பஞ்சாயத்து பண்ண வந்தவன் மாப்பிள்ளையா? எப்படி? என்ன பிரதர், என்ன நடக்குதுங்க? நீ பண்றது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா?
சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் கூட கல்யாணமா? உனக்கும் இல்லாத எனக்கும் இல்லாத என்னையா இது சொல்லு. நீ எதுக்கு இங்க வந்த? அம்பி, நீ ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்க நினைக்கிறேன், ஆனா நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன் பிரதர். ஏய் ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேக்குறேன், எந்த குழப்பமும் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியில போயிடு. ஏய், என்னைய அழுகிற மாதிரி பேசுற, தியாகம் பண்ணிட்டியா? அறிகுறி எந்த நிமிஷம் பிரியாக்கு கல்யாணம் பேப்பர்ல பார்த்தனோ அப்ப மாட்டான் ட்ரெஸ் செய்யாது. இன்னும் கட்டவே இல்ல. என்ன ஒண்ணு, ஒரு சின்ன நப்பாச, கடைசி நேரத்துல ஏதாவது சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னா? ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு பிரியா யாருக்குமே சொந்தம் கிடையாது. இந்த மர்ம தேசத்தில் கடைசி நிமிடத்தில் பூகம்பம் வந்து கூட இந்த கல்யாணம் நிக்கலாம் இல்லையா? இத பார், இனிமே பிரியாக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அதனால இந்த சான்ஸ நான் மிஸ் பண்ண விரும்பல. டோன்ட் இன்டர்ஃபியர் மை லைஃப். ஓகே, கோ 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 கோ. ஏய், மரியாதையா போறியா இல்ல போலீஸ் கூப்பிடுமா? போலீஸா? என்ன பிரதர் இது, போனா போயிட்டு போறேன். அது எதுக்கு போலீஸ் கிழிச்சு பயமுத்துறீங்க? பாஸ் அஸ் எ ஃப்ரெண்டா உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கேட்டுங்க. இந்த பொண்ணை விடுங்க பாஸ், உங்க பர்சனாலிட்டிக்கு ஆயிரம் பொண்ணு விழும் பாஸ், கலர் ஒண்ணு போதும். இத பாருங்க, நாளை காலையில ஃப்ரெஷ்ஷா ட்ரெஸ் பண்ணுங்க. ஒரு கல்லூரி வாசல போய் நிக்கிறீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிகரை செட் பண்றீங்க, அந்த பொண்ணை சின்சியரா நேசிக்கிறீங்க. அட்லீஸ்ட் அந்த பொண்ணையாவது எனக்கு தியாகம் பண்ணுங்க பாஸ். ஏய் போடா. தேங்க்யூ. இப்படி போடா. தேங்க்யூ வெரி மச். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கடா. நல்லா இருக்கு. இது எப்படி? அதுவும் நல்லா தான் இருக்கு. மூணும் நல்லா தான் இருக்கு, பட் எதை போறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. மிஸ்டர் அசோக், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். டி அசோக், உன்னோட கன்ஃபியூஷனை சார்ட்டு சொல்லு, அவரே தீர்த்து வைப்பாரு. என்ன கன்ஃபியூஷன்? ஒன்னும் இல்லை சார், மேரேஜுக்கு எந்த ட்ரெஸ் போறதுன்னு கன்ஃபியூஷன், அவ்வளவுதான். இதுல என்ன கன்ஃபியூஷன்? மேரேஜ்னா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை, அவ்வளவுதானே சார்? அது யூஸ்வலா நடக்கிற மேரேஜுக்கு சார். ஆனா இந்த மேரேஜ்ல எல்லாமே பிரியாக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் போற டிரெஸ் கூட பிரியா பிடிச்சதா தான் இருக்கணும். போய் பிரியா கிட்டே கேளுங்க. கேட்கலாம், ஒரு மாதிரி கூச்சமா இருக்கே. அப்ப உங்க ஃப்ரெண்ட் அனுப்புங்க. அவனா, அங்க பாருங்க எவ்வளவு வெக்கப்படுறான் சார். நீங்களும் என் ஃப்ரெண்டு தானே சார்? சார் சார் சார், நீங்களே போய் பிரியா கிட்ட நான் எந்த டிரெஸ் போடணும்னு கேட்டுவாங்க சார். அது வந்து சார் ஒன்னும் தப்பு இல்ல. என்ன சார், எனக்கா கேட்க மாட்டீங்களா? அப்படிங்க அசோக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவர் போடுற ட்ரெஸ் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? எந்த ட்ரெஸ்ங்கறத நீ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீன்னா நான் சொல்லிடுவேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரபல தொழிலதிபரோட மனைவி நீ. கண்ணை தொலைச்சுக்க. ப்ளீஸ் பிரியா, இந்த பாழா போன காதல அட்லீஸ்ட் இப்பவாவது தூக்கி போடு பிரியா. பெத்த அப்பா அம்மா செத்து போனா கூட அந்த துக்கத்தை இந்த மனசு தாங்கிட்டு தானே இருக்கு. பிரியா, ஏதோ நான் சொன்னேங்கிறதுக்காக நீ அசோக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் மேரேஜ் நீ அவரை வருத்தப்பட வச்சிருவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியம் பண்ண, லைஃப் லாங் நீ அசோக சந்தோஷமா வச்சிருப்பேன்னு சத்தியம் பண்ண.
எந்த காதல் ஒருத்த வாழ்க்கைய அழிச்சிட கூடாதுன்னு நினைச்சேனோ அதே காதல் என் வாழ்க்கைய அழிச்சிடுச்சு தருவே. நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியா? நீயும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி கல்யாணம் பண்ணும் போது அந்த கல்யாண பத்திரிக்கை எனக்கு வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன அசோக் இங்க நிக்கிறீங்க? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்? ஹலோ, பிரியாவுக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். வாங்க வாங்க அசோக். யார் இவரு சொல்லு பிரியா? யார் இவரு? ஏன் பிரியா, உனக்குள்ள இப்படி ஒரு உன்னதமான காதல் இருந்தும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான காதலை சொல்லி என்னை இந்த அளவுக்கு உயர்த்திட்டு இன்னைக்கு உன்னோட உண்மையான காதலை தூக்கி போட்டு எனக்காக வரிய, நான் யார் சொல்லு பிரியா? நான் யார் உனக்கு? தப்பு பண்ணிட்டேன் பிரியா. ஆம்பளைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை பாக்குறோம், அழகா இருக்கலாம், மனசுக்கு பிடிக்குது. ஆனா அது எங்களுக்குள்ள ஏற்படுற சின்ன அபிப்பிராயம் தான் சுயநலத்தால காதலா மாறிடுது. நாங்க காதலிக்கிறவ எங்களுக்கு தான் நாங்களாவே தீர்மானம் பண்ணிக்கிறோம். ஆனா நாங்க நேசிக்கிற பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குங்கிறத மறந்துடுறோம். ரெண்டு நாள் ஒரு பொண்ணை பாக்குறோம், மூணாவது நாள் அவ கண்டுக்கவே இல்லனா ஏதோ நாங்க அழகா இல்ல, நாங்க போட்டு வர ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு எங்களுடைய மைனஸ தான் பாக்குறமே தவிர உங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல. அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒருத்தரை காதலிச்சிருக்கலாம், இல்ல உங்க பின்னாடி சுத்தரம் உங்களுக்கு பிடிக்காம கூட போயிருக்கலாம். ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாம நீதா வேணும் நீதா வேணும்னு அடம் பிடிக்கிறோம்.
பிடிவாதத்தாலயோ பரிதாபத்தாலயோ வர காதல் காதலே இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் பிரியா. எத்தனையோ தடவை நீ இல்லன்னா நான் செத்துடுவேன் செத்துடுவேன்னு சொல்லி உன் மனசை காயப்படுத்திருக்க. உண்மையை சொல்லணும்னா நான் அன்னைக்கு இருந்த மனநிலையில நீ இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிச்சயமா நான் செத்து போயிருப்பேன். உன்னால ஒருத்தர் செத்துடக்கூடாதுங்கிறதுக்காக மண்ணா இருந்த என்ன மனுஷனாக்குனிய அந்த அன்புக்கு நன்றி பிரியா. இன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதால நான் சாக மாட்டேன் பிரியா. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே செத்துருவேன். என் பிரியா, எதிர்காலமே தெரியாம இருந்த எனக்கு வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி புரிய வச்சது நீ தான். அதே மாதிரி உன் மனசுக்குள்ள இருக்க காதலையும் சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல. நீ ஒருத்தரை காதலிக்கிறன்னு தெரிஞ்சும் நான் உன்னை ஆசைப்படுவேன பிரியா. ஏன் சார், பெத்த தாயத்தப்ப செத்து போனா அந்த துக்கத்தை கூட இந்த மனசு தாங்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. துக்கத்தை ஏத்துக்கிட்டு தொடச்சு போடுற இந்த மனசு சாகுற வரைக்கும் பெத்தவங்களை நினைச்சிட்டு தானே சார் இருக்கு. அதே மாதிரி தான் காதலும். என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னை உங்ககிட்ட கொடுத்துட்டாலோ அவ சாகும்போது கூட உங்க மாறல சயனம் தான் சார் ஆசைப்படுவா. அப்படி இருக்கும்போது உங்களையே உயிருக்குயிரா காதலிச்சவங்களை எப்படி சார் விட்டு கொடுக்க மனசு வந்தது? இந்த உலகத்துல எதை வேணாலும் தியாகம் பண்ணலாம், ஆனா காதலை மட்டும் தியாகம் பண்ணாதீங்க. ஏன்னா தியாகம் பண்றதுக்காக காதல் இல்ல. ஏன் பிரியா, நமக்குள்ள இருக்கிற உயிரை அழிச்சிக்கிற உரிமை நமக்கே கிடையாது, நீ தானே சொன்ன. அதே மாதிரிதான் நமக்குள்ள உருவான காதலை அழிச்சிக்கிற உரிமையை நமக்கு கிடையாது. யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க பண்ற அந்த காதல் தியாகம் உங்களை நம்பி வர ஒருத்தருக்கு செய்யற துரோகம். நீங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தர் கிட்ட வாழ்றதும் அவங்க உங்களை நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வாழ்றதும் எதுக்கு சார் இந்த நரக வாழ்க்கை? இவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களையே உயிருக்குயிரா நினைச்சுக்கிட்டு இருக்க இவங்களை என்னால எப்படி சார் ஏத்துக்க முடியும்? ஒருதலையா மனசுக்குள்ள காதலை சுமக்கிறதும் உயிர் இல்லாத குழந்தைய வயித்துல சுமக்கிறதும் ஒண்ணுதான். என்னைக்கு ரெண்டு மனசால ஒரு காதல் ஏத்துக்கப்படுதோ அன்னைக்குதான் அந்த காதலுக்கு உயிர் பிறக்குது. அந்த வகையில பார்த்தா என் காதலுக்கு உயிரே இல்ல. ஒருதலையா காதலிச்ச எனக்காக உண்மையா காதலிச்ச நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தியாகம் பண்றீங்க. இந்த காதலிப்பு எனக்கு பெருசா தெரியுது சார். இந்த உலகத்துல காதலுக்காக எதை வேணா இழக்கலாம், ஆனா காதலை மட்டும் இழக்கூடாது. கட்டுங்க சார் தாலிய. அசோக், யூ ஆர் கிரேட். இல்ல சார்,
லவ்வர்ஸ் ரெண்டு பேர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் யாராவது பார்த்தா கூட ஏண்டான்னு கேட்குற இந்த காலத்தில் உங்கள் லவ்வரே இன்னொருத்தர் விட்டு கொடுக்க பார்த்தீங்களே, யூ ஆர் கிரேட் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், வித் யூர் பர்மிஷன். பிரியா, இந்த வீட்டில் நீ வாழணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ நீங்கள் ரெண்டு பேர் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ். கிராஸ் பண்ணி விடுற தூரத்துக்கு வேணா நான் வரலாம், ஆனா கடைசி வரைக்கும் உங்க கூட வரப்போறது இதுதான். கடவுள் மனிதனை படைத்தான், மனிதனோ காதலை படைத்தான், ஆனால் இங்கு ஒரு காதலோ மா மனிதனை படைத்தது. ஆதலால் காதல் செய்வீர்.